பேழமுகத்தானே விஜய விநாயகனே ஞானம் புகழ வைக்கும் வல்லானை நல்லானே நீலமிகு செல்வம் தன்னை சேர்த்து தருவானை நாளெல்லாம் வணங்கி நல்லருளை பெற்றிடுவோம் கல்யாணம் கட்டாத தனி பொண்ணுங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் 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 தங்கமாக புருஷன் தங்கமாக புருஷன் கல்யாணம் கட்டாத தனி பொண்ணுங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் 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 தங்கமான புருஷன் தங்கமான புருஷன் தஞ்சாவூர் கதம்பத்தை வாங்கி தினம் தலைமேலே வைக்கத்தான் ஏங்கி பொஞ்சாதி எதிர்பார்க்கும் வேளை புருஷன் தூவோடு வரவேணும் மாலை அவமானம் போலதான் அவன் குணவாடணும் கண்ணு கலங்காமதான் வச்சு காப்பாற்றணும் தாலி போட்ட தாரத்துக்கு வேலி போல வாழ வேணும் தங்கமான புருஷன் தங்கமான புருஷன் சீர்கொண்டு வாவென்று சொல்லி உன்னை தாயீடு போவென்று தள்ளி ஆர்ப்பாட்டம் செய்யாத பொருள் உண்மை அன்பான பண்பான மனுஷர் குத்து பிணப்போட்டான் அந்த பெண் பிள்ளைதான் சொத்து சொதமென்றுதான் இன்னும் ஆண் பிள்ளைதான் மாலை போட்ட மனைவி கூட காலந்தோறும் பண்ணு காத்தும் தங்கமான தங்கமான புருஷன் கல்யாணம் கட்டாத தனி பொண்ணுங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் 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 தங்கமான புருஷன் தங்கமான புருஷன் பாம்பேக்கு போன என் புருஷன் நல்லபடியா வீடு திரும்பணும் உன்னையே நம்பி இருக்கும் இந்த ஊரும் உலகமும் நாடும் வீடும் அமைதியா இருக்கும் அம்மா நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த ஊரே அமைதியா தான் இருக்கு என்ன சொல்ற அப்பாதான் ஊர்ல இல்லையே அதனால அப்பா கிட்ட யாரும் ஏமாறாம ஊரே அமைதியா இருக்கு சரவணா பாம்பேல உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு இவரு ஏன் கஷ்டப்படுறாரு இவர் போனதுனால பாம்பேல கஷ்டப்பட போகுது இந்த தொழில உங்க அப்பா விடவே மாட்டார் போல இருக்கு அம்மா எந்த தொழிலுக்குமே ஒரு மூலதனம் வேணும் கசாப்பு கடைக்காரனுக்கு கத்தியும் வக்கீலுக்கு பொய்யும் அரசியல்வாதிக்கு வாக்குறுதியும் தேவை ஆனா அப்பாவுக்கோ ஒரு டப்பா குங்குமம் மட்டும் இருந்தா போதும் நீ சொல்றதும் சரிதான் எவ்வளவு சொல்லியும் அவர் திருந்த மாட்டார் போல இருக்கு சார் பார்ப்பார் சென்னையை நோக்கி புயல் அம்மா அப்பா பாம்பேயை விட்டு கிளம்பியாச்சே நம்ம இல்லாம மெட்ராஸ் கலகலப்பா இல்ல நம்ம வந்தாச்சு இல்ல மெட்ராஸ் கலகலப்பு உண்டாக்கிற வேண்டியதுதான் முத முதல்ல யாருக்கு புட்டு வைக்கிறது நெத்தி கிடைக்காமல போக போகுது
காலை வந்து ஒரு சவாரியும் காணோம், எல்லாரும் நடந்தே போயிட்டு இருக்காங்களா? சவாரி தானே, நான் வந்துட்டேன். என்ன இவனுக்கு தப்பிச்சிட்டானுங்க? இவனுக்கு இல்லைன்னா என்ன, வேற ஒரு டாக்ஸி கிடைக்காமல போயிரும். பாத்துறேன், பொட்ட வச்சிடறேன். ஐ இல்ல சார் துடைக்கிறானா பெயிண்ட் எடுக்கிறானா? மிளகா அரைச்சு மாதிரி அரைச்சிட்டே இருக்கான். தம்பி ஊருக்கு புதுசா? ஆமா. பாத்து யாரு, எங்க போகணும்? பக்கத்துலதான் போகணும். அட நெத்தி பெருசா இருக்க, முதல்ல குங்குமத்தை வச்சுக்க. எந்த கோயில் குங்குமம்? அல்டாப் ஆறுமுகம் கோயில் குங்குமம். அப்படி ஒரு கோயில் இருக்கா? இப்ப இருக்குன்னு வச்சுக்கயா. குங்குமம் வச்சு பார்த்து நம்மள அசத்துறோம், கவுத்தல் வேண்டியதுதான். சார் நீங்க மட்டும் தானே வண்டியில வரீங்க, பெட்டி எதுல வருது? பொட்டி வேற ஒரு டாக்ஸில வருது, குங்கும டப்பா ஆட்டோட வருது. யோ எல்லாம் ஒன்னா தயா வருது. போத்திக்காதீங்க சார், நான் எதுக்கு கேட்டேன்னா உங்களுக்கு மட்டும் தான் வண்டியில மீட்டர் போடுவேன், பெட்டி ஏத்தணும்னா மீட்டருக்கு மேல 10 ரூபாய், 10 ரூபீஸ். இந்த அல்டாப் ஆறுமுகத்தை பத்தி உனக்கு தெரியாது. இரு, உங்க குடும்பத்துக்கே பொட்டு வச்சு குடும்பத்தையே கவுத்திடுறேன். எப்பா போலாமா? போலாம் சார, மீட்டர் போடுங்க சார். சார் போலாமா? சார் இருக்கிறதுக்கா யாருன்னு போயா. ஐயோ சார் சார், வண்டி என்ன சார் இங்க நிறுத்த சொல்லிட்டீங்க? மீட்டருக்கு மேல 10 ரூபாய் கட்டில, நான் எங்க நிறுத்த சொன்னாலும் நிறுத்தணும். ராமன் தம்பி லட்சுமணன் இருக்காரா? அவர் யாருங்க? ராமன் தம்பி லட்சுமணன் ஊரு பூரா தெரியும். நீ ராமாயணம் படிச்சது இல்லையா? அட லட்சுமி இல்லங்க, இங்க இன்ஸ்பெக்டர் ராகவன் தான் இருக்காரு. யாரு? விஓ ஸ்டேஷன்ல இருந்தாரு அந்த ராகவன். ஆமா, அந்த ராகவன் அப்பா கூட அந்த இது கிருஷ்ணமூர்த்திங்க. கிருஷ்ணமூர்த்தி நானும் நேத்திக்கு ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருந்தோமே. ஏங்க அவர் செத்து ஒரு வாரம் ஆச்சுங்க. அப்ப பேசிக்கிட்டு இருந்தது யாரு? கிருஷ்ணமூர்த்தி தம்பி ராமமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி குனி, கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி பையன் ராகவா, இவன் சாகவான் இருக்கான். கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி. ஓகே கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி யார்? யாவ நீயா அப்படி கேக்குற? போன வாரம் செத்து போனாரே உங்க அப்பா. அவர்தான்? ஆமா, போன வாரம் தான் செத்து போனாரு. அவர் பையன் ராகவன் தானே? நீ ராகவன்? நான் தான். நீங்க ஓ சித்தப்பாடா? சித்தப்பாவா? நான் பார்த்ததே இல்லையே. எப்படி பாத்துருக்க முடியும்? ஏன் 20 வயசுல தான் நான் லண்டன் போயிட்டேனே. 20 வயசுல லண்டன் போனீங்களா? இப்ப என்ன வயசு? 20. எப்படிங்க? அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறது இல்ல, என்னைக்குமே ஒரே பேச்சு தான். கிருஷ்ணமூர்த்தி, 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 கிருஷ்ணமூர்த்தி. எங்க அப்பா செத்தப்ப கூட இவ்வளவு தள்ளி வரல. ஒரு வாரம் ஆச்சு இல்ல, ஊறி இருக்கும். கரெக்டா கண்டுபிடிச்சு, நீங்க தான் சித்தப்பா. குனி எதுக்கு பொட்டு வைக்கட்டா? சித்தப்பா என்னப்பா, இந்த வயசுல ஏதாவது மலரும் நினைவுகள் உண்டா? எக்கச்சக்கமா இருக்கு. மொத்தமா சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு பின்னால தோட்டம் இருந்துச்சு, நீ என்ன பண்ணுவ? கலப்பைய கையில எடுத்துக்கிட்டு 7 கிலோ உரத்தையும் தூக்கிக்கிட்டு. என்ன சித்தப்பா, வயலும் வாழும் மாதிரி இருக்கு, ஏதாவது கவர்ச்சியா சொல்லுங்களேன். இருக்க, நான் ரூம்ல உட்காந்துருப்பேன், நீ குடுகுடுன்னு ஓடி வந்து சித்தப்பா என் கண்ணத்துல ஒண்ணு குடுங்கன்னு கேப்பேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? பலாருன்னு ஒண்ணு குடுப்பேன். வலிச்சாலும் இன்ப வேதனையா இருக்கு சித்தப்பா. ரத்த பாசாடி. வாங்க சித்தப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். வர்றேன், இன்னைக்கு வேற வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு வர்றேனே. அச்சுமா ஏண்டா சித்தப்பன் போறேன், உட்காந்துக்கிட்டு இருக்கிய, வாசல் வரைக்கும் வந்து வழியில் கூப்பிடுற. உடம்ப நல்லா கவனிச்சுக்க. சனிக்கிழமை, சனிக்கிழமை என்ன வயசு குளி? டெய்லி குளிக்கிறேன். டெய்லி குளிச்சு வந்தனா தடிக்குது. உழைக்கிறேன் சித்தப்பா, உழைக்கணும். ஏமாத்தவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. ஏமாறாதே, ஏமாத்தாதே. என்னது கொஞ்சம் அவ்வளவுதான், எனக்கே குங்குமம் போட்டு வச்சிருக்க போல இருக்க. வரேன். தம்பி மீட்டுக்கு மேல பணம் எவ்வளவு கேட்டா? உங்ககிட்ட பணம் கேட்பனா சார்? உங்க செல்வாக்கு என்ன, மரியாதை என்ன, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி சார. அப்ப நான் வரட்டுமா சார்? ஒரு சின்ன ரிக்வஸ்ட். என்ன? என்ன? உங்க சிஷியனை ஏத்துங்க சார். தாராளமா ஏத்துக்கிறேன். இந்த குங்குமம் கட்டுங்க. யாராவது வந்தா வச்சு விடு. என் கொள்கைய தமிழ்நாடு பூரா பரப்பு. பரப்பிடுறேன். ஆபத்து, ஆபத்து. என்னடா சொல்ற? வீட்டுக்குள்ள புயல் வந்தாச்சு. ஏண்டா உங்க அப்பா ஒரு புயலா? இந்த அல்டாப் ஆறுமுகத்தை பத்தி உனக்கு தெரியாது. நான் ஊருக்குள்ள வந்தா என்ன பார்த்து எல்லாரும் கைய தூக்குவாங்க. எதுக்கு உதைக்கிறதுக்கா? கும்பிடுறது. முருகா
பாம்பேக்கு போனீங்களே அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பாம்பே பாம்பேல போய் நான் இறங்கின உடனே சந்தேக கேஸ்ல புடிச்சு போட்டாங்களா? நீ உன்ன பத்தியே பேசிக்கிட்டு இருக்கே, நான் என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்? பாம்பேல போய் நான் இறங்கின உடனே பஸ் ஸ்டாண்ட்ல பாம்பே ஜனாதிபதி, டெல்லி ஜனாதிபதி எல்லாரும் என்ன வரவேற்றாங்களே. ரீல் விடுற பத்தியா? இந்தியாவுக்கே ஒரே ஒரு ஜனாதிபதி தான், நாம கொஞ்சம் அசந்தா அமைஞ்சுக்கிறக்கே ஜனாதிபதி போட்டுருவாரு. ரொம்ப பேசுன உனக்கு பொட்டு வச்சிருக்கேன், அதுக்கு வேற ஆள் பாரு. என்னங்க நீங்க, நமக்கு ஒரு நல்ல மருமகளா பாக்கணுங்க. எனக்கு வரப்போற மருமக எப்படி இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன விட புத்திசாலியா இருக்கணும், பெரிய கோடீஸ்வரியா இருக்கணும். நீ பாக்குற பொண்ண நான் கட்டிக்கணுமா? அதெல்லாம் நம்ம கையில நடக்காது. அதுக்கு நான் காலம் பூரா கன்னி பையனாவே இருந்துட்டு போறேன். டேய், நான் சொல்ற பொண்ணத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு வரப்போற மருமக எப்படி இருப்பான்னு நான் போட்டு வச்சிருக்கேன் கணக்கு. அவதான் உனக்கு கல்யாண தன்னைக்கு நீ திங்கணும் முறுக்கு, என்ன பிடிக்கும் உனக்கு கிறுக்கு. என்ன எல்லாரும் ஓடிட்டாங்களா? இப்ப இந்த மாதிரி அடுக்குமொழி பேசினா எல்லாரும் ஓடிடுறாங்க. பீரியடு முடிஞ்சுதா? வாய்க்கால வரப்புல ராக்கோடி கூவுது, ராக்கோடி கூவியே ராசாவ எழுப்புது. பாவாடாளின் ஜனலவு நீரோட தேடும் படகு ஆக்கோரம் நடக்குது. வாய்க்கால வரப்புல ராப்பாணி கூவியே ராசாவ எழுப்புது. Thank you.
என்ன பகல் கனவா? சாரிங்க, ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டல. உங்களை தானே கேக்குறா. மகாலட்சுமி வந்தாச்சு. இனிமே எனக்கு என்ன? போய் தானே சொல்றீங்க. புரிஞ்சுக்கிட்டா சரிதான். விளையாடாதீங்க. உங்க அப்பா பாம்பே போயிருந்தாரு, வந்துட்டாரா? வந்து போறேன். எதுக்கு அவர் அடிக்கடி பாம்பே போறாரு? திரும்பி வரத்தான். ஷூவா அவருக்கு அங்க என்ன வேலைங்க? பரோட்டா போடுறாரு. பரோட்டாவா? இது பேங்க் ஆஃப் பரோடால பணம் போட்டு வர போறாரு. பேங்க் ஆஃப் பரோடா பிரான்ச் தான் மெட்ராஸ்ல இருக்கு. இங்கே பணம் போட வேண்டியதானே? அது எங்க அப்பா கொஞ்சம் வித்தியாசமானவர். இப்போ பேங்க் ஆஃப் மைசூர்ல பணம் போடணும்னா மைசூர் போய் போட்டு வருவாரு. நல்ல வேலை பேங்க் ஆஃப் அமெரிக்காவில அக்கவுண்ட் இல்லாம இருந்துச்சு. எங்க நீங்க சொல்றது பார்த்தா எனக்கு மாமாவை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. பார்க்கலாம் பார்க்கலாம். எங்க மாமா ரொம்ப நல்லவர் தானே? என்ன இப்படி கேட்ட? ரோஜா பூ குத்திக்கலே தவிர அவ்வளவு நல்ல மாமா. ஹரிச்சந்திர மாதிரி பொய்யே பேச மாட்டாரு. ஓஹோ அப்படியா? ஆமா. உங்க அம்மா எப்படி? எங்க அம்மா தானே கர்ணன் மாதிரி. ஏன் கவச்சு குடலத்தோட பிறந்தாங்களா? அது இல்லங்க, யார் கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. ஐயோ நான் அத்தி உடனே பாக்கணும். எதுக்கு? கைச்சல் கொஞ்சம் பணம் வேணும் கேட்டா அள்ளி அள்ளி கொடுக்க மாட்டாங்க. அலையாதீங்க அம்மா. அப்படி புடுனி இப்படி. சுமலதா உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து? வழக்கம் போல உங்க அம்மா கிட்ட இருந்தா. உங்க அம்மா ஸ்டாம்ப் ஒட்டல, நான் தான் பணம் கொடுத்தேன். தேங்க்யூ டி. என்ன இவ்வளவு லெட்டர்? சரி படிச்சு சொல்றேன். அன்புள்ள சுமா, இதோடு 10 கடிதம் அனுப்பியுள்ளேன். 10 நாளைக்கு ஒரு முறை ஒரு கடிதம் படித்தால் போதும். தனித்தனியாக அனுப்பினால் 10 கவர் செலவாகும். ஆகவேதான் இந்த வழி. இப்பொழுது 1 நம்பர் கடிதத்தை படிக்கும். நடப்பாமே இவ்வளவு கஞ்சமா? என்ன எழுதிருக்காங்கன்னு படிடி. கொஞ்சம் அவசரப்படாம இரு. சும்மா நீ சோப்பு சீப்பு எண்ணெய் வாங்கி காசை வீணாக செலவழிக்காதே. உன் தோழிகள் இல்லாத சமயம் பார்த்து அவர்களின் எண்ணெயும் சோப்பி உபயோகித்து புத்திசாலியாக நடந்து கொள். என்னடி உங்க அம்மா இப்படியே எழுதிருக்காங்க? இன்னும் இருக்குமா கொஞ்சம்? இங்கு கோவில் திருவிழா நடந்ததல்லவா, அந்த பிரசாதத்தை உனக்கு அனுப்பி இருக்கிறேன். பேப்பரில் வைத்து மடித்து அனுப்பினால் பேப்பரும் வீணாகும், குங்குமமும் வீணாகும். எனவே குங்குமத்தை இந்த லெட்டரின் பின்புறம் அப்பி இருக்கிறேன். அதை நீ நெற்றில் எடுத்து ஒட்டிக் கொள்ளவும். உங்க அம்மா கஞ்சத்தனத்துக்கு நோபல் பரிசை கொடுக்கலாம் டி. ஏய் சும்மா ரீ, நான் ஹாஸ்டல்ல இருக்கேனே, ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. நீ வீட்ல வந்து பாரு, எங்க அம்மா காச தனியா செட் பண்ணுவாங்க. குளிக்க வேண்டாமா? ஏன் சட்டை கழட்டுறீங்க? குளிக்கத்தான். ஒண்ணு வேண்டாம். லாவா, 1, 2, 3. என்ன பண்ண? நீங்க குளிச்சிட்டீங்க, மூஞ்சிய துண்டால் தவட்டிக்கிங்க. சொல்றேன் இல்ல, தவட்டிக்கிங்க. காஞ்சனமாலா, என்ன இந்த உடம்பு நனைஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, அந்த சொம்பு தண்ணிய கொஞ்சம் கூட. தண்ணி பஞ்சமா இருக்கு, சொம்பு தண்ணிய குடுக்கறதாம். 1, 2, 3. நீ என்ன பண்ற? குளிச்சுக்கிட்டு இருக்கேங்க. அந்த மஞ்சள் எடுங்க. எனக்கு எதுக்கு மஞ்சள்? எனக்குங்க. எடுத்தீங்களா? நீங்க அப்படியே வச்சுக்கீங்க. காஞ்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கேங்க. மஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கியா? இப்படித்தானே 5 வருஷமா தேய்ச்சிட்டு இருக்கேன். இத விட நீ மஞ்ச தேய்க்காமலே இருந்திருக்கலாம். இருக்கலாம், நீங்க உயிரோட இருக்கீங்கல. இந்த கேள்விய நான் கேட்டிருக்கவே கூடாது. ஆமா காஞ்சனமாலா, பல்லு தேய்ச்சி பல நாள் ஆகுது. கொஞ்சம் பிரஷ் எடுத்துக்கூட தேய்க்கறதுக்கு. ஐயோ பிரஷ் அங்க தேய்ச்சா பல்லு தேஞ்சு போயிருங்க. சும்மா வாயை மட்டும் குப்பிடிச்சிருங்க. இதுல துப்புங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைங்க உங்களுக்கு. ஜாஸ்தி ஜாஸ்தி. அப்ப ஊத்திருங்க. இந்த தண்ணிய கீழே ஊத்தினா கீழே ஊத்து. என்ன என்ன அழுக்கு தண்ணிய கணத்துல ஊத்திட்ட? அழுக்கா? மீன் எதுக்கு இருக்கு? தின்றாது. வாங்க. இது சொம்பு தண்ணி எதுக்காக உள்ள எடுத்துட்டு போற? இந்த தண்ணியில தான் இன்னைக்கு போறேன். வேலை தானே? ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு வேலை வாங்கி தரேன். அதுல நீ ஒண்ணு, 1000-ல் 1 இரு. எனக்கு தெரிஞ்ச பெரிய அதிகாரி பரமசிவம் இருக்கான், அவனுக்கு போன் பண்றேன். முதல்ல போனுக்கு புட்ட வச்சிருவோம். ஹலோ டேய் பரமசிவம், எப்படா இருக்க? பரமசிவமா? அப்படி யாருங்க இல்லையே. எனக்கு தெரியாதா? சின்ன பிள்ளைல நீ நானும் ஓடி பிடிச்சு விளையாடுவோமே. அப்படி ஓடி பிடிச்சு விளையாடும் போது உன் பல்ல நான் உடைக்கல? பல்ல உடைப்பேடா நாயே, ராஸ்கல், சொற்பல் அடிப்பேன், மூஞ்சியில் அடிப்பேன், முறையில் அடிப்பேன், கையக்கால அடிப்பேன். அடாடா என்ன பாராட்டிக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட வார்த்தைய யாரும் கேட்டிருக்கவே முடியாது.
அது ஒண்ணுமில்ல பரமசிவா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு நீ வேலை வாங்கி கொடுக்கணும். வேலையா? சொய் நாயே, இச்சிக்கல நாயே, புறம்போக்கு நாய். இவ்வளவு நாயா? இவ்வளவு நாய் இருந்தும் உனக்கு ஒரு நாய் வேணுமா? சொல்லி நாயே, வயிற போன வாங்கி தர்றேன், வாங்கி தர்றேன். கோச்சுக்காதரா, அது ஒண்ணு இல்ல, உனக்கு வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டான். ஆனா அவனுக்கு ஒரு ஃபாரின் நாய் வேணுமா? அதுக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும். சார் நான் வேணா தட்டுங்களா? நாயா? இல்ல சார், பணம் சார். குடே சார், அவருக்கு நாய் வாங்கி கொடுத்துருங்க சார். எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க சார். அவளையே படாத, அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன், உனக்கு நாய் வாங்கி தந்துடுறேன். இது அவருக்கு நாய் வாங்கி தந்துடுறேன், உனக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன். சரி சார். யாராவது இருந்தா சொல்லு, நெத்தியில போட்டு வைக்கிறேன். குங்கும எக்கச்சக்கமா வச்சிருக்கேன். சரி சார். நாயா நாய்? இல்லப்பா, பணம் கொடுத்தியா? ஆமா சார். எவ்வளவு கொடுத்த? 1000 ரூபாய் கொடுத்தேன் சார். எதுக்கு கொடுத்த? வேலைக்காக கொடுத்தேன். எப்படி கொடுத்த? எங்க அம்மா தாலி அடவு வச்சு வாங்கி கொடுத்தேன் சார். இதுல 1000 ரூபாய் பண்ணலாம். முதல்ல தாலி மீட்டு கொடுப்போம். அப்ப என் வேலை கண்டிப்பா வாங்கி தர சொல்றேன். நீ போப்பா. ரொம்ப நன்றி சார். சீக்கிரம் போ. ஏங்க இப்படி எல்லாம் ஏமாத்துறீங்க? நானா ஏமாத்தினேன்? அவன் தான் ஏமாந்துட்டு போறான். எவனாவது ஏமாந்தா பணத்தை அடிச்சிட வேண்டியதா? ஏமாளிங்க கிட்ட பணம் இருக்க கூடாது. அந்த பணம் இப்ப என்கிட்ட இருக்கு. இப்ப இந்த பணத்துக்கு நான் பாதுகாப்பு. டேய், இதெல்லாம் ஒரு சேவைடா. கஷ்டம். சரி, துணி வாங்க வச்சிருந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். இப்ப துணிக்கு என்ன பண்ணுவ? உங்களை மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்கிறத விட ஜெட்டி பண்ணினோட இருக்கலாம். எவன் பாப்பான்? கவலையே படாத, துணி வாங்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பஞ்சர் ஆயிடுச்சு, சீக்கிரம் பாரியா. சித்தப்பா, மகனே, உன்னை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருந்தேன். வர்ற வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. எதுக்கு? இதுக்கு தான். ஐயோ, பொட்டு வச்சு விடுறதுக்கு டாக்ஸில் வந்தீங்க. கொடுத்து அனுப்பிச்சிருந்தா நானே வச்சிருப்பேன். என்னதான் இருந்தாலும் நேரடியா வைக்கிற மாதிரி இருக்குமா? வாயா, நெத்தி உள்ளவங்க எல்லாம் கப்புனு வந்து வாங்கிக்கிற வண்டி தானே. நல்ல நெத்தி, நல்லா இருக்கு. இப்ப எதுக்கு சித்தப்பா இங்க வந்தீங்க? நாளைக்கு உங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் விழா, உனக்கு துணி எடுக்கணும். எங்க அப்பாவுக்கு பிறந்த நாளா? போன வாரமே முடிஞ்சு போச்சு. நீங்க பீலாவீங்க சித்தப்பா. போன வாரமே பர்த்டே முடிஞ்சிருச்சா? சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமே. டே, உங்க அப்பா பத்தி எனக்கு தெரியாதா? ஜாதகத்துல ஒரு தேதி கொடுத்திருப்பான், ஸ்கூல் சர்டிபிகேட்ல ஒரு தேதி கொடுத்திருப்பான். சரியான இவன், அவன் எப்பவுமே அப்படித்தான். ஆமா ஆமா. சரி சரி, வளவளன்னு பேசாத. வா, துணி எடுத்து கொடுக்குறேன். அத நீ போடணும். அத பார்த்து நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கணும். சித்தப்பா, இப்போ என்ன சொல்லிட்டேன்? நீங்க எவ்வளவு பாத்து வச்சிருக்கீங்க? நீங்க மட்டும் எனக்கு அப்பாவா இருந்திருக்க கூடாதா? குடும்பம் தப்பாயிரும். சார், என்ன சார் விட்டு போறீங்க? அவ்வளவு சீக்கிரம் விட்டு வேணா, நிறைய பேருக்கு பொட்டு வைக்க வேண்டியது இருக்கு. முதல்ல கடைக்கு போட்டு வைப்போம். இதுக்கு மட்டும் பொட்டு வச்சிடாதீங்க, இது கவர்மெண்ட் சொத்து. அதுவும் சரிதான். வா. வாங்க வாங்க. வணக்கம். உங்க நெத்தி எங்க இருக்கு? எல்லாரும் மாதிரி முன்னாடி தான் இருக்கு. இல்ல, கம்ப்ளீட்டா திருநூறு பூசி மறைச்சிட்டீங்க, அதான் தெரியல. கொண்டாங்க. இப்ப உங்க நெத்திய பார்க்கும் போது ஒரு கட்சி கூடி ஞாபகம் வருது. இதோட வெளியே போயிடாதீங்க, கம்பளை கட்டி தொங்க விட்டுருவானுங்க. ஐயாவுக்கு என்ன வேணும்? 5 ஆப்பம், 8 இட்லி கூட. துணி கடைக்கு எதுக்கே வருவாங்க? இங்க காஞ்சிபுரம் இருக்கா? காஞ்சிபுரம் இங்க இல்ல, செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கு. அது எங்களுக்கு தெரியாதா? இதுக்கு முன்னால நீ என்ன பஸ் கண்டக்டரா இருந்தியா? காஞ்சிபுரம் சேலை இருக்கா? காஞ்சிபுரம் சேலை இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க சார், என்ன வேணும்? 10 சட்டை துணி, 10 பேண்ட் துணி. எதுக்கு சித்தப்பா எனக்கு எவ்வளவு? இதெல்லாம் எனக்கு, உனக்கு வேண்டியதை நீ எடுத்துக்க. வேண்டாம் சித்தப்பா. எடுத்துக்கல, குத்துவேன். குடையா? இல்லைன்னா உன்ன குத்துவேன். குத்து குதிப்பா? அதான் குடையா? அப்ப நீ எடுத்துட்டாரு, நான் போய் கேஷியர்கிட்ட பே பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ, நல்லதா குடியா? இல்லைன்னா உன பின்னே பின்னு. அதனே வாங்க, எல்லாம் எடுத்தாச்சா? எல்லாம் எடுத்தாச்சு. கடைசியில் நீ பிச்சை எடுக்க வேண்டியதா பாக்கி. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல. அங்க நிக்கிறது யார் தெரியுமா? தெரியுமே, புதுசா வந்து இன்ஸ்பெக்டர். அது மட்டும் இல்ல, ஏ அண்ணன் பையன். ஐயோ, நீங்க யாரும் முதல்ல சொல்லவே இல்லையே. சொல்லி இருந்தா என்ன வெளிய விரட்டி இருப்ப? என்ன? ஒண்ணு இல்ல. அதாவது இந்த துணிக்கெல்லாம் நான் தான் பணம் கொடுப்பேன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது சித்தப்பா, நான் தான் பணம் கொடுப்பேன்னு ஒத்த கால நிக்கிறேன். அப்படியா? அது பாருங்க. ஆமா, ஒரு கால் தான் இருக்கு. அப்புறம் எப்படி இன்ஸ்பெக்டர் வேலை சேர்த்தாங்க? ஓ, சொரியறதுக்காக கால தூக்கி இருக்காயா? விட்டா வீல் சேர வாங்கி கொடுத்துருவீங்களே. சித்தப்பா, துணி எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்தாச்சா? சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. பில்லு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அனுப்புறேன், அனுப்புறேன். ஒரு சின்ன விண்ணப்பம். என்னையா விண்ணப்பம்? இடியாப்பம்னு உங்க கையால இவருக்கு ஒரு பொட்டு வச்சிருங்களேன். இவன் யாரு? என் பையன். எனக்கு அப்புறம் இவன் தான் கடையை பாத்துக்க போறான். தாராளமா வச்சிருவேன். அப்பதான் என் பையன் இந்த கடையில துணி வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். அடாடாடாடா, பெரிய கொடிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கொடி.
சித்தப்பா எல்லாம் எடுத்து அதெல்லாம் கொடுத்தாச்சு இங்க வை ஏப்பா ஜீப்பை கொஞ்சம் பெருசா செய்ய கூடாது அடுத்த வாட்டி லாரில வரலாம் என்ன பார்ட்டி டும்முகா கொடுத்துட்டு போயிட்டானா பார்ட்டி பாதுகாப்பா வருது என்ன சார் ஏகப்பட்ட கிராக்கி வந்தது சார் எல்லாம் சில்லுண்டி பாத்தீங்களா இருந்தது நான் சொல்லிட்டேன் எங்கள்ட்ட பெரிய உண்டி ஒண்ணு வந்திருக்குது அதுக்காக வெயிட் பண்றேன் அப்ப நான் வரட்டுமா பாத்து பாத்து भविष्य எங்க சாப்பிட்டல தூக்கி கடாசிட்டேனே தூக்கி கடாசிட்டீங்களா உங்களுக்கு என்ன சனா விட்டுருக்கணும் மரியாதைய போய் அந்த இலைய எடுத்துட்டு வாங்க இல்ல நாலு நாளைக்கு உங்களுக்கு சோறு கிடையாது லட்சுமி சொன்னா கேளு கோமாதா குலமாதா அதை தின்னாதே என் வாழ்க்கையில நீ விளையாடிடாதே நான் வாழறதும் பாழாவட்டியா இருக்கிறதும் அந்த வாழை இலையில தான் இருக்கு அதை தின்னாதே துப்பிடு லட்சுமி रूपया நாம எல்லாம் படுத்துறது காரணம் அந்த அல்டா பார்முகம் தான் அவன சும்மா விட கூடாது ஒண்ணும் பண்ண முடியாது ஊரே திரண்டு வந்தாலும் அல்டா பார்முகம் எல்லாருக்கும் போட்டு வச்சிருவான் அவன் படிவாங்க வேற வழியே இல்லையா இருக்கு அவன் திரும்பணும்னா நாலஞ்சு அடி ஆட்களை வச்சு அவனோட ஒரே பையன் சலோனை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான் புது துணி எடுத்து
அதான்டா எனக்கு ஒண்ணுமே புரியல இன்ஸ்பெக்டர் சார் சார் யாரே என்ன தெரியல நான் தான் பட்டேன் ஜவுளிக்கட ஓனர் அன்னைக்கு நீங்கள உங்க சித்தப்பா வந்து ஜவுளி எடுத்தீங்க அதோட பில்லை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போலன்னு வந்தேன் இந்தாங்க பில்லு இல்ல புரிஞ்சாயிரா அது அன்னைக்கே அவர் கொடுத்துட்டாரே இத குடுக்கல குடுக்கல உங்க கிட்ட வந்து வாங்கிக்க சொன்னாரு பணத்தை எடுங்க பணத்தை எடுங்க அந்த குங்குமப்பட்டு என்ன ஏமாத்திட்டானே நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு சேண்டா கண்ணீர் வடிக்கிற அன்னைக்கு என்ன பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன ரத்த கண்ணீர் வடிக்க வச்சிட்டானே ஆய் குங்குமப்பட்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா என்ன சார் நம்ம கார் பின்னாடி போலீஸ் சுத்துது நான் ஊர்ல பெரிய மனுஷன் என் பாதுகாப்புக்காக என் அண்ணன் மகன் இவ்வளவு போலீஸோட வந்துகிட்டே இருக்கான் அப்ப மெதுவா போட்டுமா வேகமாவே போ எரியா என்ன சொல் என்னடி ஏண்டி இப்படி பத்திரகாளி மாதிரி சண்டைக்கு வர்ற நானா பத்திரகாளி வாரம் தவறாம உங்க சொந்தக்காரங்க வந்துடுறாங்க இனிமே வரிச்சு கொட்டதுக்கு என்னால முடியாது ஏன் சொந்தக்காரங்களா வர்றாங்க எல்லாம் உன் சொந்தக்காரங்களா வர்றாங்க இல்ல உங்க சொந்தக்காரங்களா வர்றாங்க இல்ல இல்ல உன் சொந்தக்காரங்களா வர்றாங்க நிறுத்துங்க இனிமே உங்க சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா சிரிச்சுட்டே இருந்தற போதுமா சரி நானும் அப்படித்தான் இனிமே உன் சொந்தக்காரங்க வந்தா நானும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் போதுமா ஆனா ஒண்ணு இனிமே நமக்குள்ள பேச்சுவார்த்தையே கிடையாது நானும் இனிமே உங்க கிட்ட பேச மாட்டேன் பாக்கலாம் பாக்கலாம் நிறுத்தியா என்ன சார் வண்டி திடீர்னு நிறுத்த சொல்லிட்டீங்க இரியா எனக்கு பாதுகாப்பா வர்ற போலீஸ் கரெக்டா என்ன பாதுகாக்கறானானு நான் டெஸ்ட் பண்ணனும் ஆமா சார் டியூட்டில அவங்க கரெக்டா இருக்கவே டெஸ்ட் பண்ணு சார் நான் என்ன பண்றேன் இந்த டாக்ஸிக்கு பின்னால படுத்துக்கறேன் நீ என்ன பண்ற உன்கிட்ட வந்து கேட்பாங்க எங்க ஜிப்பா போட்டவர்னு இப்பதான் சார் இறங்கி இந்த பக்கம் போனாருன்னு சொல்லணும் கார்ந்த கொண்டு டாக்ஸி எடுத்துறாத அப்ப நான் படுத்துக்கிறது தெரிஞ்சிர போகுது சரி சார் எதுக்கு ஒரு தடவை புட்டு வச்சிருக்கேன் எதிர்பார்க்காத எப்படியாவது அந்த ஜிப்பாவை கண்டுபிடிச்சு துப்பறியும் இலாக்காவில நான் அதிகாரி ஆகாம விட மாட்டேன் பழிக்குது சாரி சார் அந்த ஜிப்பாவை பாத்தீங்களா பாக்குறேன் சார் தப்பிச்சிட்டான் துப்பறியும் நாயோட வரல எதுக்கும் குறைச்சிக்கிட்டே தேடுவோம் கான்ஸ்டபிள் கே வீரமுத்து வி லட்சுமி கேவி என்ன வீரமுத்து வீரமுத்தா அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல குங்குமத்தை வச்சுக்க நீ என்ன வச்சுக்கிறது நானே வச்சு விடுறேன் என்ன நாமம் போடுறேன் உன் நெத்திய பார்த்த உடனே நாமம் போடணும் போல தோணுச்சு ஏண்டா நான் நின்னுகிட்டே இருக்கேன் உட்காந்துட்டு இருக்க நான் ஒரு பெரிய ஆபீசர் பெரிய ஆபீசர் டெல்லிக்கு ராஜாவா இருந்தாலும் பள்ளிக்கு பிள்ளைதான் அறவேன் என்ன அடிக்கிற முத்துவேன் நேரம் பத்தல ஐ உலக உருண்டைக்கு முடி முளைச்ச மாதிரி சின்ன பிள்ளையில உதிர்ந்த முடி வளரவே இல்லையா வேற இஸ் ஒரு வைஃப் யாரு லட்சுமியா அதான்டா நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணுமே அவளுக்கு நான் பொட்டு வைக்கணும் நீ என்ன சொல்றது நானே வச்சு விடுறேன் கால் எடு இதுல கொண்டு போய் வச்சிருக்கிய லட்சுமி லட்சுமி யார் இவன் ஓ நம்ம பொண்டாட்டிக்கு சொந்தக்காரனா இருப்பான் போடுக்கு அதான் இப்படி மரியாதை இல்லாத நடந்துக்கிறான் இது அவகிட்ட சொல்ல போனா அதுக்கு வேற சண்டை போடுவா நாம கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியதான் லட்சுமியா கள்ளி என்னடி ஒண்ணும் தெரியாத மாதிரி நினைக்கிற இந்த குங்குமத்தை வச்சுக்க உன் முகத்துக்கு குங்குமம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஆமா வீரமுத்துவ சரியாவே கவனிக்கிறது இல்லையா அவன் தலை வழுக்கையா இருக்குங்கிறதுக்காக அவன் தலையிலேயே தோஜ ஊத்த ஆரம்பிச்சியா நீங்க யாரு அது இருக்கட்டும் இன்னைக்கு என்ன டிஃபன் நீ என்ன சொல்றது வீரமுத்துவே சொல்லிட்டான் எங்க இருக்கு தோசை என்ன இது யார் இவன் வந்ததும் வராதமா டிஃபனை பத்தியே பேசிட்டு இருக்கான் ஓஹோ அவருக்கு சொந்தக்காரன் போல இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டா தகராறு வரும் நமக்கே வம்பு லட்சுமி வா வீரா உட்கார்ற சாப்பிடுறியா அப்புறம் சாப்பிடுறீங்கறியா சரி இந்தாங்க ரெண்டு வடை வச்சுங்க ஆசமா ரெண்டு வடை என்னங்க உங்களுக்கு வடைனா ரொம்ப பிடிக்குமா இந்த வடைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஓட்டையை நான் கட்ட வரல போட்டதா ரொம்ப பெருசா இருக்கு இதுவும் உளுந்து வடை தான் எல்லா வடையும் எடுத்து வை எல்லா வடையும் எடுத்து வைக்கணுமா
சொந்தக்காரங்களுமே ரொம்ப தான் பாசம் பொங்கி வழியுது. என்னங்க இந்தாங்க எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. இந்த பக்கம் வேர்க்குது நான் வீசுறேன், அந்த பக்கம் வேர்க்குமில்ல நீ எடுத்து வீசு. சொல்றாங்கல்ல வீசுடி வீசுமா. ஐயோ ஐஜிக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவரா இருப்பார் போல இருக்க. ஐஜி பொண்டாட்டி பரிமாறாங்க, ஐஜியே இவருக்கு வீசிட்டு இருக்காரு. இவரை புடிச்சிருந்தோம் நம்ம ப்ரமோஷனா போயிருக்கோம். நாளைக்கு இவரை வீட்டுக்கு இழுத்துக்கிட்டு போய் விருந்து கொடுத்து வீசி ப்ரமோஷன் வாங்கிட வேண்டியதுதான். ஆல் போலீஸ் சார் கோ பொங்கப்பா. எங்கயா கூட்டமா ஓடி வரீங்க, போராட்டமா இல்ல ஊர்வலமா? அது ஒண்ணு இல்லங்க, உங்க சம்சாரம் கோழிக்கறி சாப்பாடு சாப்பிடுறாங்களாமே. ஊருக்கே தெரிஞ்சு போச்சா? அதுக்கு என்ன அப்போ? அத நாங்க எல்லாம் பாத்துட்டு போலாம் வந்தோம். அப்படியா? சத்தம் போடாம ஜன்னல் வழியா பாத்துட்டு போங்க. சரி வாங்க வாங்க. புருஷன் ஊர்ல இல்லையாமே? என்ன ருசி என்ன ருசி, நல்ல வெடா கோழி. புரியாத பயலுங்க, கோழி அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டா அன்னையோட கோழி சாப்பாடு சரி, இப்படி சாப்பிட்டா தினசரி கோழி சாப்பாடு சாப்பிடலாமே. என்ன மனமா இருக்குது. ஏண்டி நான் கோழிச்சோறு சாப்பிடறத வேடிக்கையா பாக்குறீங்க? மரியாதையா ஆளு பத்து ரூபாய கீழே வச்சுட்டு போயிருங்க, இல்ல விடமாட்டேன். ஆமா ஓடி போயிட்டாங்க இந்த ஆளுங்க. இவரை காவலுக்கு வச்சுட்டு சாப்பிட்டா அம்மிட்டு பேரையும் வேடிக்கை பார்க்க விட்டுட்டாரு. என்னங்க என்னங்க, நான் சாப்பிட போறேன் கொஞ்சம் பாத்துக்கங்க தானே சொன்னேன். எங்க வந்தீங்க? எத்தனைக்கு சுண்ணாம்பு பத்தல காசு கொடுத்து வாங்குவானேன்னு எதிர் வீட்டு சுபத்துல சுண்ணாம்பு சுரண்டிக்கிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ள இந்த பசங்க எல்லாம் நோஞ்சிட்டாங்க. ஆமா உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இந்த கோழி முட்டை போட்டு எவ்வளவு நாள் ஆகுது? கோழிய தினமும் இப்படி தலைகீழ கட்டி தொங்க விட்டா முட்டைய கீழே போடாது, மேல கடாசம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல இந்த கோழி முட்டை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. காட்சி இதுக்கெல்லாம் நானா பொறுப்பு? கோழிக்கு இடுப்புலி வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் பத்து நாள் இந்த கோழி முட்டை போட்டு ஆகணும். இதுக்கெல்லாம் போய் கெடு வைக்கிறீ, இது உனக்கே நல்லா இருக்குதா? இப்படி பணத்தை சேர்த்து சேர்த்து கடைசியில உன் மகளுக்கு தானே கொடுக்க போறேன். என்னது, என் மகளுக்கு நான் கொடுக்க போறேனா? எவன் என் பொண்ணுக்கு லட்சம் ரூபாய் கொடுக்கறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன். ஓஹோ உன் பொண்ணுக்கே விலை வச்சிட்டியா? ஆமா. எனக்கு என்ன விலை வச்சிருக்கிற? உங்களுக்கு 108 ரூபாய் கொடுத்தா போதும், தள்ளி விட்டுருவேன். 108? நான் என்ன செதர் தேங்காயா? என்ன ஒண்ணும் இல்ல மாமா, உன்னை ஒரு வழி பண்ற. வட்டு வட்டு இதுக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். ஹலோ சுமலதா, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. நான் உங்களோட பேச மாட்டேன். பேச மாட்டியா? ரொம்ப நல்லதா போச்சு. ஹலோ லீலா. ஆ யார் இது லீலா? இப்பதான் பேச மாட்டேனே, அதுக்குள்ள மனசு மாறிட்டியா? எனக்கு நல்ல வேணும், உங்கள போய் காதலிச்ச பாருங்க, எனக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது. அப்பா இன்னைக்கு தான் நீ உண்மையே பேசிருக்க. சும்மாடுங்க, களப்பா இருக்கீங்க, இத குடிங்க. பரவாயில்லமா, நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுமா? ஏங்க என் மேல இவ்வளவு பிரிய வச்சிருக்கீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஏற்பீங்களா? சீ பைத்தியம், இப்படி எல்லாம் கேட்காத. எனக்கு கல்யாணம் பெண்கள் தான் ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்றீங்க? இது உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு தான் ரொம்ப பிடிக்கும் சொன்னேன். பொழுது போல
சினிமாவுக்கு போலாமா? ஆ தனியா போனோம் அந்த பழைய இன்ஸ்பெக்டர் புடிச்சுக்குவான். இந்த வீட்ல பொண்ணு இருந்தாலும் கூட்டிட்டு போலாம். ஏ நம்ம லட்சுமி இல்ல கண்டவனை எல்லாம் சொந்தக்காரன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுருக்காரு. வந்தவன் சும்மா இருக்கானா? கைய பிடிக்கிறான், கண்ணத்தை கிள்றான், நெத்திய காட்டு பொட்டு வைக்கிறாங்கிறான். எல்லாம் என் தலையெழுத்து. லட்சுமி நெத்திய காட்டு பொட்டு வைக்கிறேன். வேண்டாங்க வச்சிருக்கங்க. பொழுது போல வா. எங்க சினிமாவுக்கு போலாம். சினிமாவுக்கா? ஐயோ இவர் கூட போகலனா என் சொந்தக்காரன் கூட சினிமாவுக்கு போக கூடாதான்னு சண்டைப்படுவாரு. நமக்கே வம்பு. என்ன யோசிக்கிற? ஒண்ணுமில்லையே போனாங்க. முன்னாலே போனா நான் பின்னாலே வருவேன் வீரா. நான் சினிமாவுக்கு போயிட்டு வர்றேன். சினிமாவுக்கா? லட்சுமி கூட வர்ற. எங்க அடுப்புல பால் காய்ச்சி வச்சிருக்கேன், அவர் குடிச்சிட்டு சொல்லுங்க. பாலை குடிச்சிட்டு கவுந்தடிச்சு படுத்துக்க. மச்சமே ஓ வீட்டை பாத்துக்கியா, யாராவது வந்து ஏமாத்திர போறானுங்க. இந்தா நல்லா இருக்கியா நெத்திக்கு? பொண்டாட்டியும் கூட்டிட்டு போறான். வீட்டை வேற பாத்துக்கணுமா? என்னதான் சொந்தமா இருந்தாலும் இப்படி இது சக்கரை டப்பா வச்ச உப்புன்னு எழுதி ஒட்ட சொல்றேன். எல்லாம் காரணமா தான் ஒட்ட சொல்றேன். இதுல எறும்பு கண்ணா பின்னான்னு முக்கியது. இத பார்த்தது ஏமாந்து ஓடிடும்ல. சமத்தி சந்தைக்கு போனாலாம் வட்டி கிண்ணியா போச்சான். அது போட்டோம், ஒரு 20 ரூபாய் எடு. எதுக்கு? நம்ம ஊர்ல பொங்கல் திருவிழா வருது இல்ல, கச்சேரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு வீடு 20 ரூபாய் வசூல் பண்றாங்க. ஒண்ணு வேண்டாம், அந்த பாட்டை நான் பாடுறேன், வசூல்ல பாதி என்கிட்ட குடுக்க சொல்லுங்க. பாட்டு மட்டும் இல்லம்மா, கூடவே ஆட்டமும் ஆடணும். ஏன் நான் ஆட மாட்டேனா? 4 பேர் பாப்பாங்களே. 4 பேர் பார்த்தா என்ன பணம் வருது இல்ல? தாய்குலமே தாய்குலமே நல்ல தேதிதான், நம்ம துருளிராஜ அப்பவே சொன்ன தேதிதான். தாய்குலமே தாய்குலமே நல்ல தேதிதான், நம்ம துருளிராஜ அப்பவே சொன்ன தேதிதான். காசு பணம் சேர்க்கணும் கடைசி வர காக்கணும். காசு பணம் சேர்க்கணும் கடைசி வர காக்கணும். கஞ்சத்தன்னா ரொம்ப முக்கியம். என்னங்கட? ஆமா ஆமா. தாய்குலமே தாய்குலமே நல்ல தேதிதான், நம்ம துருளிராஜ அப்பவே சொன்ன தேதிதான். தாய்குலமே தாய்குலமே நல்ல தேதிதான், நம்ம துருளிராஜ அப்பவே சொன்ன தேதிதான். தாய்குலமே தாய்குலமே நல்ல தேதிதான், நம்ம துருளிராஜ அப்பவே சொன்ன தேதிதான். காசு பணம் சேர்க்கணும் கடைசி வர காக்கணும். காசு பணம் சேர்க்கணும் கடைசி வர காக்கணும். கஞ்சத்தன்னா ரொம்ப முக்கியம். என்னங்கடா? ஆமா ஆமா. தாய்குலமே தாய்குலமே நல்ல தேதிதான், நம்ம துருளிராஜ அப்பவே சொன்ன தேதிதான். Yeah.
வெளிநாடு போறேன்னு சொன்னா கூட நான் வேணாம்னு சொல்லிடுவேன். ஏன் தெரியுமா, அங்க போனா இந்தியாவே அவர் வித்துருவாரு.
உங்க அப்பா எவ்வளவோ தேவல எங்க அம்மா தான் ரொம்ப மோசம் என்ன சொல்ற நீ எங்க அம்மா பத்தி இத்தனை நாள் நான் சொல்லதெல்லாம் போய்தா இப்ப எங்க அம்மாவோட முகத்தறிய நான் கிழிக்கிறேன் முக்கியம் எப்படியாவது கரைக்கு வந்த உடனே உழைச்சு அதை நான் திருப்பி கொடுத்துறேன் சரி சரி கூட பாத்துங்க இந்த வந்துடுற என்னங்க கடைக்கார அவசர அண்ணன் ரெண்டே கார் ரூபா கேக்குறாங்க கட்டின புருஷனுக்காக ஒரு கால் ரூபா வேலை போட்டு கொடுக்க கூடாதா நீங்க உயிரோட இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு சொல்லு சீக்கிரம் சொல்லு எப்படி இன்னும் ஒரு மாசத்துல கோடை காலம் வந்துடும் தன்னால தண்ணியும் வத்திரும் நீங்களும் எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடலாம் எப்படி அடே பாவி அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணுமே ஏன் இருக்க முடியாது குளத்துல நண்டு தவக்களை எல்லாம் இருக்குல்ல புடிச்சு தின்னுங்க புஷ்டி ஆயிடுவீங்க எனக்கு என்ன ஒரு மாசத்துக்கு சாப்பாடு மிச்சம் வர நீ நல்லா இருப்பியா அம்மா அம்மா என்ன அம்மாவுக்கு காதல விழுகுது நீ படுத்து கொஞ்சம் கூட நல்லல அப்பா இப்படி அம்போடு குளத்துல தவிக்க விட்டுட்டு வந்திருக்கே ஏதோ அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்து பாத்ததுனால காப்பாத்தினாங்க நீ என்னடா கொஞ்சம் கூட கீ வரக்கோ இல்லாம காசுதான் முக்கியம் இப்படி மாங்க பறிச்சிட்டு இருக்கே பொண்ணுதாமா என்னடி மாங்காய் அடிக்கிற படிக்கதான் விட மாட்டேங்கிற அடி போடி புரியாதவள என்ன பொறுத்த வரைக்கும் காசு தாண்டி முக்கியம் காசை கீழே போட்டுட்டு வாடி எவனாவது எடுத்துக்கூடாது கொடுப்பானா கொடுக்க மாட்டான் கொப்பன குளத்துல விட்டுட்டு வந்தேன் அப்படியே கொப்பன் குளத்தோட முழுகிட்டாரு எவனோ கொண்டாந்து விட்டுட்டா இல்ல அதாண்டி காசுக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசம் அப்போ மனுஷனை விட காசுதான் முக்கியங்கிறியா ஆமாண்டி காசை தான் கடவுள்னு சும்மா படி வச்சாங்க பெரியவங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறத விட முதல்ல இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க இதுல விட்ட நீ ரொம்ப மோசமா என்னடி மாசா எவனோ காசு இல்லாதவ மாச கடைசியில பாடி இருக்கான் அத போய் சீரியஸ் எடுத்துக்கேமா ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாத கண்ணு இந்த பாரு நீயும் என்ன மாதிரி கஞ்சத்தனமா இருக்க பழகிக்க இல்லைன்னா இந்த நாட்டுல வாழவே முடியாதுமா அம்மா உன்னை திருத்தவே முடியாதுமா ஐயா ஐயோ மாங்கா என் மாங்கா என் மாங்கா ஒரு மாங்காய பறிச்சிட்டு போயிட்டாளே ஐயோ ஐயோ வெறும் சாம்பு தானே இருக்கு இப்ப வந்து எங்க அம்மா பத்தி புரிஞ்சிட்டு நினைக்கிறேன் எங்க அம்மா அவ திருத்தவே முடியலங்க நீ என்னதான் சொன்னாலும் அத்தை எவ்வளவோ தேவல எங்க அப்பாதான் மோசம் ஐயோ மாமா எவ்வளவோ தேவல எங்க அம்மா தான் மோசம் அப்பா தான் மோசம் அம்மா தான் மோசம் அப்பா தான் மோசம் அம்மா தான் மோசம் அப்பா தான் மோசம் அம்மா தான் மோசம் ஓகே ஒரு ஐடியா என்ன சொல்லுங்க நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு இன்னும் மூணு மாசம் உங்க அம்மா மனசை மாத்தி காட்டுறேன் நானும் மூணு மாசத்துல உங்க அப்பா மனசை மாத்தி காட்டுறேன் உங்க அம்மாவே மெச்சுற அளவுக்கு உலக மகா கஞ்சங்கிற பட்டத்தை நான் வாங்குறேன் உங்க அப்பாவே மெச்சுற அளவுக்கு அகில உலக அழைப்பாப்புங்கிற பட்டத்தை நான் வாங்கி காட்டுறேன் நான் ரெண்டு பேரும் பட்டத்தை வாங்கி அப்பா அம்மாவை கட்டி காட்டுல பறக்க விட்டுருவோம் ஐயோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன எங்க இருக்க இங்கதான் இத பாரு நீ எங்க அப்பாட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கொஞ்சம் அசந்த எங்க அப்பா உன வித்தாலும் வித்துருவார் உங்க அப்பா என்கிட்ட தப்பிக்கிறாரான்னு பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன கொஞ்சம் அசந்தீங்க எங்க அம்மா உங்களை பிச்சை எடுக்க வச்சிருவாங்க அம்மா குரல அப்படியே இருக்கு நல்ல வேலை அவளை காணும் இன்னைக்காவது முகத்தை கண்ணாடியில பாத்துடணும் ரொம்ப நாளாச்சு என்ன அழகு என்ன அழகு சகிக்கல கண்ணாடி கிட்ட என்ன பண்றீங்க முகத்தை பாத்துக்கிட்டு இருந்தேன் கண்ணாடியில மூஞ்சிய பார்த்தா ரசம் போய் வந்தாலும் மூடி வச்சிருக்கேன் மூடுங்க என்ன என்ன விவரம் கட்டவன் நினைச்சீங்களா ஓஹோ நானா சரி சரி ஊர்ல இருந்து பொண்ணு கடதாச்சு போட்டிருக்கு என்ன எழுதி இருக்குன்னு படிங்க அன்புள்ள அம்மாவுக்கு சும்மா எழுதியது எனக்கு இங்கு பரீட்சை முடிந்து விட்டது ஆனால் நான் ஊருக்கு வரப்போவதில்லை ஏன் இன்னும் மூன்று மாதம் இங்கு தங்கி ஒரு சிறப்பு பரீட்சை எழுதினால் எனக்கு அரசாங்க உதவி பணம் கிடைக்கும் மூணு மாசம் என்னங்க ஆறு மாசமே இருந்து படிக்கட்டும் மேல படிங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன நான் தினமும் ஹாஸ்டல் இருந்து காலேஜுக்கு பஸ் பின்னாலேயே நடந்து செல்வதால் எனக்கு மாதம் 30 ரூபாய் மிச்சமாகிறது அடிப்பாவி மகளே பஸ் பின்னாடி நடந்து போறவ டாக்ஸி பின்னாடி நடந்து போயிருக்க கூடாது ஏன் 300 ரூபாய் மிச்சமா இருக்குமே அதை விட ஏரோப்ளேன் பின்னால ஓடி இருக்கலாம் இல்ல ஆயிரக்கணக்கில் மிச்சமாகும் இல்ல வந்து சேர்ந்தீங்களே தாய் மகளும் ஏங்க இப்படி குத்துறீங்க உடஞ்சு போயிடாது கைய டேபிள் பல்ல இப்படி கடிச்சா பல்ல எல்லாம் நொறுங்கி போகும் அப்புறம் நான் பல்லு செட்டு வேற வாங்கி தொலைக்கணும் தண்டம் சரவணா பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துருப்பா பத்திரமா போயிட்டு பத்திரமா வர நான் என்ன பாண்டு பேப்பரா ஏய் இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டதுனாலதான் அவனை ஊருக்கே அனுப்புறேன் அம்மா போயிட்டு எப்ப வருவேன் 2 மாசம் ஆகலாம் 4 மாசம் ஆகலாம் இல்ல 10 மாசம் ஆகலாம்
பத்து மாசமா குழந்தை டெலிவரி ஆயிடும்டா. சரி, ஆறு மாசத்துல வரேன். அப்பாசும் கேஷா? அப்பா காரியம் சக்சஸ் ஆனா திரும்பி வந்துடுறேன். டேய், அங்க ஏதாவது சிக்கல் வந்தா குங்குமத்தப்பா எடுத்துட்டு போ. எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். என்னடா சொல்ற? இல்ல இப்படியே எத்தனை நாளைக்கு ஊரை ஏமாத்த போற? சீக்கிரமே திருந்த மாட்டியான்னு சொன்னா நேராச்சு, நீ புறப்படுப்பா. போகணும் தான் தோணுது, ஆனா இப்படி போகணும் தெரியலையே. டிக்கெட் வாங்கி தானே போகணும். அதை ஏன்டா இந்த இடையில இருக்கிற முருகா? நீ வேற இதை இழுக்காத, மயில் வந்துட போகுது, போயண்டா. அடையம்மா வரேன். காஞ்சனமாலா, காஞ்சு காஞ்சனமாலா, கதவை ஏன் இந்த தட்டு தட்டுறீங்க? கதவு உடஞ்சிட போகுது. நான் இங்க இருக்கேன். இங்க இருக்கிற? ஆமா. சீக்கிரமா கதவை தர, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படி எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு கதவை திறக்க முடியாது. ஏன்? நான் ஜாக்கெட் போடாம இருக்கேன். ஜாக்கெட் போடலையா? ஆமா, வீட்ல தனியா தானே இருக்க முன்னே புடவையால மூடி இருக்கேன். வேர்த்த அழுக்காயிடும்ல. வர வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. போற போக்க பார்த்தா நினைக்கவே வெட்கமா இருக்கு. பொல்லாத வெட்கம். இப்ப என்னத்துக்கு அப்ப அடிச்சு பறந்து முடியா? நீங்க எதிர் வீட்டுக்கு புதுசா ஒரு பையன் வந்திருக்கானா? கஞ்சாதி கஞ்சனா. கஞ்சனா? ஐயோ, நான் அவனை பாக்கணுமே. பாக்கலாம், ஆனா இப்படியே வரப்படாது. எனக்கு தெரியும். யாரா நீ? இங்க என்ன ஓசில பயாஸ்கோப்பா காட்டுறாங்க? நீ மூடிக்கமா. வீட்ல யாரு? தம்பி தொடங்க. யாருங்க? நான் இங்க இருக்கேன். ஹை, யார் நீங்க? நாங்க எதிர்த்த வீட்டுல இருக்கோம், உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தோம். கொஞ்சம் கதவை திறக்கறீங்களா? திறக்க மாட்டேன். ஏன்? நான் துணி இல்லாம இருக்கேன். இடுப்புல கூட வா. வீட்டுல தனியா தானே இருக்கும், எதுக்கு துணின்னு கைட்டி வச்சிட்டேங்கப்பா. நீயாவது ரபுக்க மட்டும் போடாம இருந்த, அவன் ஒண்ணுமே போடலங்கிறான். கஞ்சத்தனத்துல ஒன்னையே மிஞ்சிட்டான். ஆமா தம்பி, வேட்டி சட்டையாவது போட்டுக்கிட்டு வந்து கதவை தரங்க. வேட்டி சட்டையா? அதை நான் கட்டுறதே இல்ல. அப்ப பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு வாங்க. அதை நான் பார்த்ததே இல்ல. அப்ப எப்படித்தான் வெளியில வருவீங்க? வர்றேன் பாருங்க. படு பச்சையா இருப்பான் போல இருக்கு. வா ஓடிடுவோம். இருங்க பாத்துட்டு போவோம். பாத்துட்டா? அட, எதை போட்டுக்கிட்டு தான் வெளியில வரான்னு பாக்க வேண்டாமா? எசக்கு பிசக்கு அப்படியே வந்து நின்னா திக்குன்னு இருக்கும். கண்ண முடிக்க. பயப்படாத, கண்ண தர. அவ்வளவு மோசமா இல்ல. பேப்பர்ல வேட்டியா? ஆமா, துணி வாங்குறதுன்னா எவ்வளவு செலவு? அத தைக்க கூலி செலவு, அழுக்கானா சோப்பு செலவு, தண்ணி செலவு, இப்படி எக்கச்சக்கமான செலவு. பேப்பர்னா நேர சலூனுக்கு போனா அங்க அசந்த நேரம் ரெண்டு பேப்பர் எடுத்துட்டு வந்து கட்டிக்கலாம். அசத்திட்டீங்க. ஆமா, தம்பிய குப்புற படுக்க போட்டா உலக செய்தி பூரா தெரிஞ்சுக்கலாம். சும்மா இருங்க. தம்பி யாரு, எங்க இருந்து வர்றீங்க? நான் தேசாந்திரமா வந்துகிட்டு இருக்கேன். கஞ்சத்தனத்தை உலகம் முழுக்க பரப்பணுங்கிறது என்ன? பரப்புங்க பரப்புங்க. நீங்க யாரு? தம்பி யாரு? தம்பி என் புருஷன். எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்க. தெரியும் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? ஏய், சிக்கனமா பிறந்த பொண்ணுன்னு ஊர்ல பேசிக்கிட்டாங்க. ஆமா, எட்டு மாசத்திலயே பறந்துட்டா. அவ பேரு சுமலதா. நான் தான் அவ்வளவு பெரிய பேரா கூப்பிட கூடாதுன்னு சுருக்கி சுமா சுமான்னு கூப்பிடுறேன். சும்மா கூட பெரிய வார்த்தை தாங்க, அதையும் சுருக்கி சு அப்படின்னு கூப்பிடுறேன். அடடா, இது கூட நல்லா இருக்கே. என்னங்க? கணுக்கால் கிட்ட ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கான், ரொம்ப தமாஷா இருக்குது. தங்க வேலை என்ன போட்டு பாருங்க. எங்க போட்டிருப்பான்? பின்னாடி பாருங்க. ஆஹா, என்ன என்ன இப்படி குபுக்கு ஏறி போச்சு? எவ்வளவு? நேத்த விட 200 ரூபாய் கூட. இதனால பின்னால பாதிப்பு இருக்க போகுது. பாரு, விளையாடாதீங்க. உங்க வாட்ச்ல டைம் என்னாச்சுன்னு சொல்லுங்க. உங்க கையில தான் கடிகாரம் இருக்குதே, நீங்களே பாத்துக்குங்க. என் வாட்ச்ல மணி பார்த்தா முள்ள தேஞ்சிரும். ஐயோ, ஏரா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னா பேசுறதுக்கே காசு கேட்பாரு போல. புறப்படு புறப்படு. இருங்க, கால நல்லா தட்டிட்டே போங்க. ஏன்? என் வீட்டு தூசி உங்க வீட்டுக்கு வந்துடக்கூடாது. ஆமா ஆமா. மெதுவா தட்டி தட்டி தரைய பள்ளம் ஆக்கிடாதீங்க. மெதுவா மெல்ல பலமா மூச்சு விடாதீங்க. மூச்சு எல்லாம் பறந்து எழுத்து வீட்டுக்கு போயிட போகுது. சரி வாங்க. போங்க. எனக்கே தெரியாம என் வீட்டுல வெள்ளி அடிச்சிட்டு இருக்காங்க. ஏண்டி, நீ அடிக்க சொன்னியா? முருகா, நான் அடிக்க சொல்லலீங்க. ஏப்பா, என்னப்பா அது? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாதனாலதான் கேக்குறேன். பக்கத்து பங்களாவ ஒரு கோடீஸ்வரியமா விலைக்கு வாங்கிட்டாங்க. சரி, அந்த பங்களா அழகா இருக்கு, இந்த பக்கத்து வீடெல்லாம் அசிங்கமா இருக்குன்னு எல்லா வீட்டுக்கும் வெள்ளை அடிக்க சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க வீட்டுல கார் இருக்கு, எங்க வீட்டுல கார் இல்லைன்னா வாங்கி கொடுத்துருவாங்களா? பெரிய தேரே இருக்குங்க. என்னங்க இது, உங்களுக்கே போட்டு வைக்கிறாங்க? விட்டுருவானா என்னன்னு பாத்துறேன்.
அப்பா வக்கீல ஏத்திட்டு ஃபாரின்ல போகுதே வக்கீல ஃபாரினுக்கு ஏத்துமதி பண்றாங்க இல்லங்க எல்லாம் மாட்டுக்கு மாட்டுக்கா வக்கீலையே ஃபாரின்ல ஏத்திட்டு போறாங்களே மாட்டு எதுல ஏத்திட்டு போவாங்க ஃளைட்ல ஏத்திட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் நீ வா அந்த பணக்காரிய சும்மா விட கூடாது என்ன பண்ண போறீங்க அவளையும் அமுக்கிறேன் முருகா வேண்டாங்க ஏதாவது வந்தல மாட்டிக்க போறீங்க நானா மாட்டிக்குவேன் கண்ண கசக்கி அப்ப பங்களாக்குள்ள நான் கால் எடுத்து வைக்க போறேன் வா நான் வரல उंग कुछ मुझे बर्मा को ओडिपन நீங்க என்ன சொல்றேன் உங்க பேரு தேசிங்கராஜா ஆமாமா உங்களுக்கு குதிரை சவாரினா ரொம்ப பிடிக்கும் ஆமாமா உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம குடும்ப தர பண்றீங்க ஆமாமா நீங்க சின்ன பையனா இருந்த போது கோவடமே கட்ட மாட்டீங்க என்ன இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இவங்க தரங்க மாமி ஆமாமா அடடடடட பழசி எல்லாம் மறக்காம இருக்கியே பாத்தியா குழந்தை அப்படியே ஞாபகம் வச்சிருக்கு என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வாங்க போயிடு நான் ஐஜிவே ஏமாத்திருக்கேன் இது எல்கேஜி சும்மா இரு வாம்மா வா ஓ நெத்திய காட்டு குங்குமம் போட்டு வச்சி வரேன் தேங்க்ஸ் உங்க காது கட்டுங்க காதுல எல்லாம் பொட்டு வைக்க கூடாதுமா நான் பூ வைக்கிறேன் இங்க பயங்கரமா பத்தியா இருக்கு போச்சு முருகா இதுக்கு தான வேண்டானே ஏன் இப்படி பண்றீங்க எனக்கு பயமா இருக்கு முருகா சும்மா இரு நான் செத்துறேன் அதாவது மருமகளே மருமகளே உனக்கு நான் மாமான்னா எனக்கு நீ மருமகளானே ஓ ஐ சீ அதாவது உன்னை பார்த்த உடனே ஊருக்கு போறானே வந்தோம் ஓ முகத்தை பார்த்த உடனே பாசம் பொங்கி இங்கேயே தங்கி உன் கழுத்துல தாலி தொங்கி நாங்க அடிக்கிறோம் சீங்கி அடுக்கு முயில இப்படி உளறறீங்களே கிறுக்கு பீலெல்லாம் அடுக்கு முயில அர்த்தம் இல்லாம தான் இப்ப உளறறானுங்க நீ சும்மா இரு சுருக்கமா சொல்லுங்க என்ன வேணும் ஒண்ணு இல்ல சும்மா பாத்துறப்பலாம் வந்தோம் பாத்துட்டோம் பாத்துக்கலாம் நீ இங்க இருக்கற பாசம் இங்க இருக்குதே மருமகளே உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகி உனக்கு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை என் நெஞ்சில மூத்திரத்தை பெய்யும் அது பார்த்ததுக்கு பிறகு தான் நான் மண்டையே போடுவேன் இல்லேன்னா அவங்க கூட நான் சண்டையே போடுவேன் கரெக்ட் நானே சொல்லணும்னு நினைச்ச நீங்களே சொல்லிட்டீங்க நீங்க இங்க தங்கன தடா எல்லத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்ப நான் அந்த வீட்டுக்கே போட்டு வச்சிரறேன் பாத்தலாம் முருகா 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 அப்ப நம்ம ஜாதி கடவுளே உங்க ஜாதியை சேர்த்துட்டீங்களா அம்மா நீங்க முருகன் அடிமையா ஆமாங்க நீங்க யார் யார் முருகனுக்கு அடிமையா அவங்களுக்கெல்லாம் நான் அடிமை இன்னையில இருந்து நானும் உங்க அடிமை நானும் உங்க அடிமை அப்ப நான் என்ன கொத்த அடிமையா கொத்திட்டு போயா வேல் வேல் முருகா வெட்டி வேல் முருகா வேல் வேல் முருகா வெட்டி வேல் முருகா வேல் வேல் முருகா வெட்டி வேல் முருகா வேல் வேல் முருகா அட வேல் முருகா வீட்டுக்குள்ளே பால் காவடி தூக்கிடுவாங்க போல இருக்கே இது என்ன வீடா இல்ல பஜனை மடமா மாமா முருகா என்னம்மா நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க வேல் வேல் முருகா உங்க அப்பா பயங்கரமான ஆளா இருக்காரு கொஞ்சம் அசந்தா என்னைய ஏமாத்திடுவாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம் Thank you.
செய்ததென்ன கண்ணே வா ஆசை வைத்ததென்ன அன்பே வா கொஞ்சம் பதில் கூட கஞ்சத்தனம் வேணும் தொட்டு தொட்டு பார்த்தா தேஞ்சு விடும் தேகம் நானும் நீயும் வீச்சில்ல கார்பரேஷன் பார்க்கல காதல் செய்ததென்ன கண்ணே அடிமைந்தாதி அடிமைந்த ஆஞ்சாதி நான் உனக்கு பல்லாக்கு தூக்கணும் நினைச்சது போலே வாழ்ந்து காட்டலாம் பானைனா நைனா நைனா
நைனா நான் நினைச்சது போல வாழ்ந்து காட்டலாம் வா நைனா 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 நம்ம ஜோலிதான் படுஜாலிதா இங்கே எதற்கு வேலிதா இங்கே எதற்கு வேலிதா ஒண்ணு கூடணும் சிந்து பாடணும் இங்கே எதற்கு வாடணும் இங்கே எதற்கு வாடணும் வாழ்வே மாயம் உரிச்ச வெங்காயம் வா நைனா 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 நாம் நினைச்சது போல வாழ்ந்து காட்டலாம் வா நைனா 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 மானே ஒன்ன பாப்பு மானே ஒன்ன பாத்து நாமே மூச்சு வாங்குற மானே ஒன்ன பாத்து நாமே மூச்சு வாங்குற நீதா எந்தன் ராணி என் நெஞ்சில் பாஞ்சாணி நீ இல்லாவிட்டா எங்குற மானே ஒன்ன பாத்து நாமே மூச்சு வாங்குற நாமே மூச்சு வாங்குற மானே ஒன்ன பாத்து மானே ஒன்ன பாத்து மானே ஒன்ன பாத்து நாமே மூச்சு வாங்குற அறிவு இருக்கா உங்களுக்கு நான் சாப்பிடும்போது காக்காய் கூப்பிடுறீங்களே அது வேற வந்துச்சுன்னா எச்சு கையால விரட்டணும் பறக்கெல்லாம் தின்னுட்டு போயிடாது உன்ன பத்தி தெரியுமில்ல காக்காயை நான் கூப்பிடுவேனா உன் பேரை சுருக்கி கூப்பிட சொன்னான்ல அதனால கஞ்சன் காஞ்சனாங்கறத கா கா கானு கூப்பிடுறேன் அடடா அப்படிதான் சுருக்கணும் ஏன் கூப்பிட்டீங்க எதிர் வீட்டு பையன் இன்னைக்கு கோழி சாப்பாடு சாப்பிட போறானா கோழி சாப்பாடா சாப்பிட போறான் அவன் எப்படி சாப்பிடுவான் எப்படி சாப்பிடுறான்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோமே ஆமா வாங்க ஏன் இப்ப கைய முடுற பருக்கையெல்லாம் சிந்திருச்சுன்னா வந்து சாப்பிடணும்ல இது குதிகாலால விந்தி விந்தி நடந்துட்டு வா ஏன் வெட்டி தெரிஞ்சிடும் இல்ல கோழி சரியா வேகலைனா பறந்துடும் கோழி பிரமாதம் என்னங்க நானாவது கோழிய உயிரோட தொங்க வச்சு பாத்துக்கிட்டே சாப்பிட்டேன் இவன் என்னடா வெறும் கோழி படத்தை பாத்துக்கிட்டே சாப்பிடுறானே மிஞ்சிட்டான் ஆமா கோழியை விட்டு சாவல தொங்க விட்டுருக்கான் கோழிக்கு புருஷன் தானே சேவல் குடும்ப பிரச்சனை சோறு இல்ல போங்க போங்க ஐயா நாங்க சாப்பிடல தம்பி அப்படியா வாங்க வாங்க இவன் கதை எட்டாவது வள்ளல் சரி வாங்க ஏன் தம்பி மூடிட்டீங்க சாப்பிடல ராத்திரிக்கு சாப்பிட வச்சிருக்கேன் ஐயோ என் ராசா என் தங்க தம்பி எதுக்கு பேப்பரை மடிச்சு இப்படி தோல்ல தொங்க விட்டுருக்கீங்க இது துண்டுங்க தொடச்சிக்க பெட்ஷீட்டுக்கு என்ன பண்ணுவீங்க பிரிச்சு விட்டுருவேன் அப்ப மடக்கினா துண்டு விரிச்சா பெட்ஷீட் கசக்கினா கர்ச்சீஃப் ஐயா அடாடா என்னங்க எனக்கு தம்பி ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா இந்த உலகத்துல என்ன தவிர உனக்கு எல்லாரையும் பிடிக்குமே சும்மா என்னங்க தம்பி உங்களுக்கு நான் சீக்கிரமே ஒரு பட்டம் கொடுக்கலாம்னு இருக்கேன் குடுங்க குடுங்க நான் அதுக்காக காத்துட்டு இருக்கேன் என்ன என்ன 50% தள்ளுபடின்னு போட்டிருக்கு பேப்பர்லயா இது குளிர்கால சலுகை சரி சரி கடைக்கு போறப்படு வெயில் வந்துருச்சுன்னா செருப்பு போட முடியா வரும் கடைக்கு எதுக்கு போறீங்க என்ன வாங்கத்தான் காசு கொடுத்தா என்ன வாங்குறீங்க பின்ன பூமியில இருந்து தோண்டி எடுக்க முடியும் காசு கொடுக்காத என்ன வாங்க ஐயா கைவசம் ஒரு ஐடியா இருக்கு தள்ளுங்க என்ன தம்பி காதை கொடுங்க இந்தாங்க ஓம குச்சி நசிமுக்கு அவங்க கடைக்கு போயிட்டான்
பயங்கரமான பாட்டியா இருக்கும் போல இருக்கு. கடவுளே, இன்னைக்கு இந்த எண்ணெய் எல்லாம் எப்படியாவது போன ஆகணும்ப்பா. நீங்க தலைக்கு என்ன எண்ணெய் தடவுறீங்க? உனக்கு என்ன எண்ணெய் வேணும்? எனக்கு அந்த எண்ணெய் வேணும். டேய் பேப்பரு, ஊருக்கு புதுசா வந்துட்டு என்ன பார்த்து கஞ்சா நான் சொல்றேன். ஐயா, நான் கஞ்சின்னா சொன்னேன். கஞ்சியா? பெண்பால். உனக்கு ரொம்ப தன்னாவட்டியா? கண்ட போட்டுக்காய் வேண்டாம். நான் மொட்டை கம்மி கடை. நீ சும்மா இருயா? உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? பாருடா, என்கிட்ட இருந்து தப்பிச்சலாம். நான் பாக்குறேன், உன்னை விட்டேனா பாரு. இன்னைக்கு நான் உன்னை புளிய பார்க்கலாம். வாங்க நீங்க புளிய. தம்பி, அருமையான ஐடியா. இன்னும் நீதான் எனக்கு பாத்தியார். ஓடி சரியா? தப்பிச்சுக்கலாம் பாக்குறியா? என்ன இல்ல, இன்னைக்கு அவன் தப்பிச்சுட்டான். நாளைக்கு இதே எண்ணெய் கடைக்கு வந்து இதே துணியோட அவன் என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம் 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 வேண்டாங்கறியா? சரி சரி, உன்ன பார்த்தாலும் பாவமா இருக்கு. நான் வேற கடை பாத்துக்கிறேன். எப்பவுமே டப்பாவில குறையாது, இப்ப குறைய ஆரம்பிச்சிருச்சே. முருகா முருகா, எங்க கிளம்பிட்ட? போகும்போது அபசகுண மாதிரி எங்க போறேன்னு கேக்குறீங்களே. என்னங்க என்னங்க என்னங்களா? நான் இங்க இருக்கேன். என்னங்க என்னங்கன்னு யார கூப்பிடுற? உங்களை இல்ல, அவங்களை. ஓஹோ, இவங்கதான் அவங்களா? ஆமா, வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு முருகா? எல்லாமே முடிஞ்சிருச்சா முருகா? எல்லாம் உன் செய்யலாம் முருகா. நேரமாச்சு, கிளம்பலாமா? புறப்படலாம். எங்க புறப்பட்டீங்க? கந்தன் கருணை படம் பார்க்கத்தான். கந்தன் கருணையா? ஏப்பா, என் மேல கருணை வச்சு என் பொண்டாக்கி விட்டுவிட்டு நீ மட்டும் தனியா போக கூடாதா? முருகனை முருகனோடவா பாக்கணும்? நீங்க வேணும்னா இங்கே இருந்து வீட்டை பாத்துக்கல. ராப்பிச்சக்காரன் குரல் இல்லம்மா, என் குரலேதான். உடம்ப வச்சுட்டானே பட்லரு, என் பொண்டாட்டிய சினிமாவுக்கு கூட்டிட்டு போறாமா பட்லரு? சினிமாவுக்கு தானே போறீங்க, ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. பாரின்காரன் கூட்டு போனா பரவாயில்லையே, பட்லர் கூட்டிட்டு போயிட்டானம்மா? கேக்குமாமா, ஈஸியா. அவன் ஏசி தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிட்டானே. குழுவுன்னு இருப்பாங்களே, எனக்கு வயிறு எரியுதே. டப்பாவில குங்குமம் குறையும் போதே நினைச்சேன், இப்படி ஏடா கூடமா ஏதாவது நடக்கும்னு. குங்குமத்தை வேற யாருக்கும் வச்ச வேணாம், நானே வச்சுக்கிறேன். அல்டா பாருமோ போச்சுடா, டாப்பு கிழிஞ்சு போச்சுடா. காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓட விட்டேன். காகித கப்பலை கடல்ல விட்டா முழுகித்தான் போகும். என்ன பேப்பர் எல்லாம் சேர்த்து ஒட்டிக்கிட்டு இருக்க, பட்டம் விட போறியா? பட்டம் இல்லைங்க, உங்களுக்கு வேட்டி தயார் பண்ணிட்டு இருக்கேன். இது பேப்பர்ல வேட்டியா? என்ன நீ விளையாடுறியா? நான் ஒண்ணு விளையாடல. இனிமே உங்களுக்கு துணி வேட்டி எல்லாம் கிடையாது, பேப்பர் வேட்டி தான். இந்த பழசெல்லாம் வீட்டுக்கு வச்சுக்கீங்க, புதுசு மட்டும் தீபாவளிக்கு வச்சுக்கீங்க. என்ன காஞ்சனா, இதையெல்லாம் கட்டிக்கிட்டு என்ன திரிய சொல்றிய? எனக்கு இது கேவலம் இல்லையா? கேவலமா? அப்பேற்பட்ட வாலிப பையன் அவனே கட்டிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன கழட்டு பயலுக்கு? இந்த பைய வந்தாலும் வந்தான், என் தலையில கைய வச்சா கூட பரவாயில்ல, என் இடுப்பு வேட்டியில எல்லாம் கைய வச்சுட்டான். அதையும் எடுக்கிறீங்க? ஜட்டியா ஒட்டிக்கலாம்னு தான். இதையா? சரி வானா, இத ஒட்டிக்கிறேன். என்னமா பண்ணுங்க தம்பி, உன்னால என் நிலைமைய பாத்தியா? காலை அகட்டி அகட்டி வியாதியஸ்தம் மாதிரி நடக்க வேண்டியிருக்கு.
ஒரு ரெண்டு நாள் தாங்க இப்படி அப்புறம் பழியிடும் என்ன தம்பி இத போட்டுக்கிட்டு இந்த ஊர்ல எந்த தெருவுலவனாலும் போவோம் ஆனா ஆத்தங்கர பக்கம் போகப்படாது ஏங்க அங்கதான் கழுதைங்க ஜாஸ்தி இந்த பேப்பர் டிரஸ் தின்னுடிச்சுனா நம்ம மான மரியாதை எல்லாம் போயிடும் தம்பி ஐயா டேய் தரணும் கிழிஞ்சிட போகுதுடா என்ன வேணும் என்ன பேப்பர்ல டிரஸ் போடுறீங்க ஆமா இது இன்னைக்கு பேப்பர் தானே இது நேத்திய பேப்பர் இன்னைக்கு பேப்பர் இங்க இருக்குது எனக்கு இன்னைக்கு பேப்பர் தான் வேணும் வா வா என்னடா மேலங்கியே பாக்குறேன் செட் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும் நம்பிக்கை இருந்துச்சுனா மேல பாரு இங்க பாரு தேர்ட் கிளாஸ்னா கீழ பாரு செகண்ட் கிளாஸ்னா நீயே பாத்துக்க நம்பர் இருக்கு நம்பர் இருக்கு பாஸ் பாஸ் இரு இரு என்னைய வரட்டு வா பேப்பர் படிச்சு சுட்டுடுறா போறியா சுட்டா என்ன விளையாடுறீங்களா சுட்டுடுறவனோட போ ஏய் இவனுங்க பேப்பர்ல வேட்டி சட்டை போட்டு அலையறதுனால பஞ்சாயத்து இங்க கூடி இருக்குது உங்களால இந்த ஊருக்கே அவமானம் நல்லா இருக்கே எதுல என்ன அவமானம் எங்க பேப்பர் நாங்க கட்டிக்கிறோம் அத பத்தி உங்களுக்கு என்ன மானத்தை மறைக்கணும் அவ்வளவுதானே எதால மறைச்சா என்னங்க ஓசியில பேப்பர் படிச்சு போயிருக்கான் அதை கேட்காம எந்த மேல குத்தம் சொல்றீங்களா நிறுத்தப்பா ஊருக்குள்ள பூசா வந்த நீ நியாயம் பேசுறியா நீ கெட்டது இல்லாம எங்க ஊர்காரன வேற கெடுக்குறியா நான் அவருக்கு எடுத்துட்டேனா என்ன சொல்றீங்க ஆமாப்பா நீங்க பேப்பர்ல வேட்டி சட்டை போட்டுட்டு போறீங்க திடீர்னு மழை பெய்து வச்சுக்கோங்க இந்த பேப்பர் என்ன ஆகும் நனைஞ்சு கிழிஞ்சு அந்த நேரம் பார்த்து மழைக்காக பொம்பளை பிள்ளைங்க மரத்தடியில ஒரு நூறு வச்சுக்கோ அந்த பொண்ணுங்க மான மரியாதை என்ன ஆகுறது அதனால பேப்பர்ல வேட்டி சட்டை போட்டீங்கன்னா ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோம் பேப்பர்ல வேட்டி சட்டை போடலைன்னா ஊருக்குள்ள இருக்கலாம் என்ன சொல்றீங்க ஐயோ அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க இனிமே அவங்க ரெண்டு பேரும் உங்களை மாதிரியே வேட்டி சட்டை போட்டுக்குவாங்க இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க விடுதலை 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 என்ன விடுதலை எதுக்கு விடுதலை இனிமே பேப்பர் வெட்டி கட்ட கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிட்டாங்க பெரிய பஞ்சாயத்து இன்னும் ரெண்டு நாளைக்கு அந்த வெட்டி நான் கட்டி இருந்தேன் ஊர்ல இருக்கிற கண்ட கண்ட கைதிகள் அதை தின்னு இருக்கும் என் மான மரியாதை எல்லாம் பறந்து போயிரும் இந்த வெற்றி விழாவை நான் கொண்டாடியே தீரணும் எப்படி உள்ள திருடி வச்சிருக்கிறியே என்ன அதை எடுத்துக்கிட்டு வா கபாலத்துல இந்த கட்ட வரல் வரைக்கும் ஊத்தி அழுக்கு போக நீவி விடு என்ன பேச்சு நீவி விடணுமா வேண்டியதுதான் அந்த எண்ணெய வச்சு நான் என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கேன் அந்த எண்ணெயில தான் நம்ம பொண்ணு கல்யாணத்தை நடத்த போறேன் மிச்சம் இது எண்ணெய பேர குழந்தைகளுக்கு தடவலாம் இருக்கேன் நடக்காது உன்னுடைய எண்ணெய் திட்டம் பிசு பிசுத்து போக போகுது மரியாதையா எண்ணெய் எடுத்துக்கிட்டு வரியா இல்லையா முடியாது தர முடியுமா முடியாதா முடியாதையா என்ன செய்வ இருங்க என்ன சத்தம் இங்க இந்த அநியாயத்தை கேட்டு நீ நியாயத்தை சொல்லு தம்பி நீங்களே சொல்லுங்க நாம அந்த எண்ணெய் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டாந்தோம் இந்த ஆள் அந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணுங்கிறாரு நீங்க என்ன தேய்ச்சு குளிக்கணும் அவ்வளவுதானே ஆமா யாரோ நம்ம ஊர் புள்ளியாருக்கு எண்ணெய் அபிஷேகம் பண்ணிருக்காங்க நீங்க இன்னைக்கு ராத்திரி கோவில் செவரே இருக்குச்சு உள்ள போய் புள்ளியாரு நல்ல கட்டி பிடிச்சிக்கங்க கட்டி பிடிச்சா புள்ளியார் மேல இருக்கிற எண்ணெய் எல்லாம் உங்களுக்கு வந்துடும் மறுபடியும் செவரே இருக்குச்சு எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் உங்களை கட்டி பிடிச்சுக்குவேன் எதுக்கு உங்க மேல இருக்கிற எண்ணெய் எல்லாம் எனக்கு ஒட்டிக்கும் நானும் எண்ணெய் தேய்ச்சு குளிச்ச மாதிரி ஆயிடும் சரியான குளியல் நான் தான் எண்ணெய் தேய்ச்சு குளிக்க முடியாது நீங்க சிவரே குச்சி என் வீட்டுக்கு வாங்க அங்க இவர் இருப்பாரு ஆக ஆலிங்கனம் பண்ணி ஆயில எடுத்துலாங்கற ஒண்ணு வேண்டாம் நான் முழுகாமையே இருக்கேன் இந்த வயசுலயா அந்த பட்லர் பய உட்டாயம் பொண்டாட்டிக்கே பொத்து வச்சு கூட்டிட்டு போயிருவான் போல இருக்க அதுக்குள்ள இந்த சொத்தை நாம பறிச்சிடணும் முருகா கொஞ்சம் நில்லுங்க என்னையா கூப்பிட்டீங்க உங்களுக்கா முருகா ஆஹா என்ன மனோ என்ன மனோ உங்ககிட்ட இருந்தா இப்படி தெய்வீக மனம் வீசுது நான் பழனி சித்தநாதன் விபூதி பூசுகிறேன் முருகா முருகா இது இயற்கை மனமா செயற்கை மனமா பெரிய நக்கீரரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் சும்மா இருங்க இப்படி ஒரு வாசனையே எந்த ஆம்பளைக்கிட்டே நான் அனுபவிச்சதே இல்ல என்ன மனோ என்ன மனோ வாசமா நான் மோசம் போயிட்டேனே அப்ப நான் வரட்டுமா எங்க முருகா கிளம்பிட்டீங்க திருவிளையாடல் படம் பார்க்க போறேன் முருகா திருவிளையாடல் படமா அப்ப நானும் வரேன் அடியே பட்டர் கூடவே சேர்ந்து சினிமாவுக்கு போறியே அப்ப நீங்க வாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்ப நாங்க போறோம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா மோசம் போனே முருகா ஏ ரோசம் போச்சு முருகா நானே என் நெத்தியில புட்டு வச்சுக்கிறேன் சார் சார் என்னப்பா யாரோ உங்க பொண்ணுகிட்ட தள்ளிட்டு போறான் தள்ளிட்டு போறான்னு சொல்லாத கூட்டிட்டு போறான்னு சொல்லு ஒரு ஆளா ரெண்டு பேரா சிங்கிள் மேன் எங்க கூட்டு போறான் சினிமாவுக்கு சினிமாவுக்கா உங்க பொண்டாட்டி யாரோ ஒருத்த கூட்டு போறான் நான் மட்டும் இங்க இருந்திருந்தா நீ கூட்டிட்டு போயிருப்பியா ஏண்டா என் பொண்டாட்டி என்ன கவர்மெண்ட் போட்ட ரோடா கண்டவன் எல்லாம் பஸ் விடுறதுக்கு இல்ல சார் அவன் கையை ஒடிச்சிருப்பேன்னு சொல்ல வந்தேன் இந்த சொத்துக்காக தானே வேஷம் போட்டீங்க என்ன ஆச்சு ஆமா எல்லாரும் என்ன இந்த வீட்டுல மாமான்னு ஏத்துக்கிட்டாங்க அந்த ஜான்ஸ் ராணிய கூடிய சீக்கிரம் பைத்தியம் ஆக்கிருவேன் அந்த சொத்து பூரா நான் அடைஞ்சிருவேன் எப்படி என் திட்டம் என்ன பைத்தியம் பிரியா நாளைக்கே
குத்துறீங்களா முத்தா அப்படி யாரும் இல்லீங்களே டேய் நீதானடா முத்து என் பேர் முத்து இல்லீங்க பழனிப்பேன் உனக்கு என்ன ரெண்டு பேரா இல்ல ஒரு பேர் தான் என்ன விளையாடுறியா நேத்திக்கு முத்துன்னா இன்னைக்கு பழனிப்பேங்கற இல்லீங்க பழனிப்பேன்னாங்க உனக்கு என்ன பைத்தியமா எனக்கு பைத்தியம் இல்ல உங்களுக்கு தான் பைத்தியம் பிச்சு இல்ல பிச்சு டேய் பட்லர் இங்க வா இதங்க இவன் முத்து தானே முத்தா இவன் பேர் பழனிப்பேங்க என்னது பழனிப்பேனா நீ முருகன் அடிமை தானே முருகன் அடிமையா ஐயய்யா எனக்கு கடவுளாலே பிடிக்காதீங்க என்னங்கடா விளையாடுறீங்களா எல்லாரும் சேர்ந்து என்ன குழப்பறீங்க நான் என்ன பைத்தியமா அடியே என்னங்க இவன் முருகன் அடிமை தானே இல்லங்க அவரு ஜேம்ஸ் மதவாதி தானா ஐயய்யா அவர் பிறந்ததிலிருந்தே கிறிஸ்துவருங்க என்னடி வளர்ற நான் ஒண்ணு வளரல ஆமா எங்கயாவது வெயில்ல போயிட்டு வந்தீங்களா ஏன் பைத்தியம் மாதிரி பேசுறீங்களா நான் பைத்தியமா நான் பைத்தியமா ஐயோ இவன் வேற என்ன பைத்தியம்னு சொல்றாரு இது வேற இடையில என்ன இங்க சத்தம் என்ன ஒண்ணுமில்லமா ஒண்ணுமில்ல வாமா இங்க ஆளு காளு பேர மாத்தி வச்சிட்டு பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஆமா நீ ஜான்சி ராணி தானே ஆமா அப்பா நீ யாரு உண்மை ஒத்துக்கிட்டியா சரி வாங்க நம்ம சாப்பிட்டு போலாம் வாங்க இந்த மேல எவ்வளவு பாசம் இது முக்கியம் சாப்பிடு மாமா சோரா பிரியாணியா மண்ணு டேய் ரெண்டு பேருக்கும் டிபன் வச்சிட்டு எனக்கு மண்ணை வச்சிருக்கியா மாமா புரியாம பேசாதீங்க உங்களுக்கு இட்லி தான் ஆமாங்க இது இட்லி தான் நீங்க ரெண்டு பேரும் கண்ணாடி போட்டு பாருங்க இது மண்ணு ஐயோ ஏ வெயில்ல போயிட்டு வந்ததுல இருந்து உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு மாமாவுக்கு பைத்தியமா எப்பல இருந்து ஏமா அவதான் என்ன பைத்தியம் சொல்றா நீயுமா என்ன பைத்தியம் சொல்ற ஐயோ என் பக்கம் யாருமே இல்லையா என்ன சார் பாப்பா நல்ல நேரத்துல வந்த நீயே சொல்லு இது மண்ணு தானே மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வச்சிருக்காங்க இத போய் மண்ணுங்கறீங்களே டேய் மடைய மாதிரி பேசுறிய நல்லா பாடுற இது இட்லி தான் சார் அது போய் மண்ணுங்கறீங்களே சரியான பைத்தியம் சார் நான் பைத்தியமா சட்டையெல்லாம் புடிச்சு கிளிக்காதீங்க உங்களுக்கு பைத்தியம் தான் நான் பைத்தியமா இப்படி போட்டு உடைக்கறீங்களே பைத்தியம் புடிச்சுக்க பைத்தியம் தான் பைத்தியம் தான் நீங்க பைத்தியம் 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 கத்தியத்தீட்டாது தம்பி புத்திய தீட்டு அண்ணா சொன்னாரு அதை எண்ணிப்பாரு அண்ணா சொன்னாரு அதை எண்ணிப்பாரு ஏய்க்கிற மனுஷயம் அந்து போவா ஏய்க்கிற மனுஷயம் அந்து போவா எப்போதும் இங்கே நல்லவன் வாழ்வான் கத்தியை தீட்டாதே தம்பி புத்தியை தீட்டு அண்ணா சொன்னாரு அதை எண்ணிப்பாரு சேர்ந்து ஒன்னாக வாழ்ந்து பேரோடு போனார் சில பேர் அவர் போனாலும் நெஞ்சு இருப்பாரு கண்ணோடும் வேலை காதற்ற ஊசி வாராது என்றான் கவிஞன் அவன் எல்லோரும் போற்றும் அறிஞன் பட்டினத்து பிள்ளை அவன் சொல்லி தந்த சொல்ல பட்டினத்து பிள்ளை சொல்லி தந்த சொல்ல சிந்தித்து பார்த்து நீ ஒன்ன பார்த்து கத்தியை தீட்டாது தம்பி புத்திய தீட்டு அண்ணா சொன்னாரு அதை எண்ணிப்பாரு ஆட்டுக்கு வார நீ தாமசாமி வச்சாலும் வச்சாளந்து அந்த வாளோட தேவக தெரிஞ்சு ஆனாலும் இந்த பழான மனசில் ஆசைக்கு இல்ல அளவு அதில் அன்றாடம் நூறு கனவு உன்னை விட பொறுத்த இந்த ஊருக்குள்ள இருப்பா உன்னை விட பொறுத்த ஊருக்குள்ள இருப்பா பொல்லாத மூடா துள்ளாத போடா கத்தியை தீட்டாதே தம்பி புத்திய தீட்டு
கத்தியை தீட்டாதே தம்பி புத்தியை தீட்டு அண்ணா சொன்னாரு அதை எண்ணிப்பாரு அண்ணா சொன்னாரு அதை எண்ணிப்பாரு ஏய்க்கிற மனுஷே ஏமாந்து போவா ஏய்க்கிற மனுஷே ஏமாந்து போவா எப்போதும் இங்கே நல்லவன் வாழ்வான் கத்தியை தீட்டாதே தம்பி புத்தியை தீட்டு அண்ணா சொன்னாரு அதை எண்ணிப்பாரு அண்ணா சொன்னாரு அதை எண்ணிப்பாரு அண்ணா சொன்னாரு அதை எண்ணிப்பாரு பாசல எங்களுக்கு வேண்டாம் பொறுக்கி 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 போடுங்க எங்க எனக்கு ஒரு யோசனை இந்த எழுத்த விட்டு பையன் ஏன் லெவலுக்கு வருவான் போல இருக்கு பேசாம நம்ம பொண்ணுக்கு அவனை மடக்கி போட்டுட்டா என்ன லட்ச ரூபாய் கொண்டு வரவனுக்கு தான் பொண்ணை கொடுப்பேன்னு சொன்னேன்ல அட நீங்க ஒண்ணு லட்ச ரூபாய் தான அவன் கொண்டாருவான் இவன் லட்ச லட்சமா மிச்சம் பிடிப்பான் அதெல்லாம் சரி அந்த பையன் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா நான் என்னங்க பெருசா நினைக்க போறேன் உங்க குடும்பமோ தான் எங்க குடும்பமோ அதனால இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் ஐயோ மாப்பிள்ள சம்மதிச்சிட்டாரு மாப்பிள்ள சம்மதிச்சிட்டாரு ஒண்ணு கொடுத்து போனா போது மாப்பிளைக்கு ஒண்ணு கொடுங்க ஐயோ எச்ச பண்ணிட்டாரு செக் மாங்காய குடுங்க மாங்காயாவது தேங்காயாவது இவனை சம்மதிச்சா போதுமா இவங்க அப்பா அம்மா சம்மதம் கொடுக்க வேணா கண்டிப்பா சம்மதிப்பாங்க இன்னைக்கே தந்தி அடிச்சு நான் அவங்கள வர வச்சிருவேன் மாப்பிள கல்யாணத்துக்கு நிறைய பேர் வருவாங்களா ஆனா கொஞ்சமா தான் சாப்பிடுவாங்க அதே மீறி சாப்பிட்டா கைய பிடிச்சி இழுத்துருவாங்க ரொம்ப சுருக்கிடாதீங்க வரும்போது கையில கணிசமா காசோட வர சொல்லுங்க மானவடிக்க பேண்ட் நாதசுரம் எல்லாம் ஜமாயிச்சிருவோம் யார் காசா இருந்தா என்ன அதெல்லாம் என்னத்துக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஒரு 20 ரூபாய் கொடுத்தோம்னா பேசாம லவுட் ஸ்பீக்கர்ல சவுண்ட் விட்டுட்டு போறான் அனவசியமா எதுக்கு 20 ரூபாய் பணத்தை செலவழிக்கிறீங்க அது கூட வேண்டாமா கயரே 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 அந்த 20 ரூபாய் பத்தி எதை சொன்னீங்களே இது கல்யாண சீசன் கோவில்ல நிறைய கல்யாணம் நடக்குமா நாம கையில தாலியோட கோவில் வாசல்ல வெயிட் பண்றோம் அந்த கெட்டி மேல சத்தத்துல உங்க பொண்ணு கெட்டுல நான் தாலி கட்டிடுறேன் ஐயோ 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 என் பொண்ணுக்கு தங்கமான புருஷன் கிடைச்சிட்டாரு முருகா என் பையன் எங்க இருக்கான்னு தெரியலையே கண்ணை திறந்து கருணை காட்டப்பா முருகன் கண்ணை திறந்துட்டான் நம்ம பையன் இருக்க இடம் தெரிஞ்சு போச்சு பழைய அட்ரஸுக்கே தந்தி அடிச்சிருக்கான் சரவணா தந்தி அடிச்சிருக்கானா என்னங்க சீக்கிரமே அவனை வர சொல்லுங்க அந்த ஜான்சி ராணிக்கு நம்ம பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நாடகம் ஆடுறீங்க நாடகம் கல்யாணம் முடிஞ்ச உடனே மடக்கிடுறேன் மடக்கி என்ன நீங்களே பேசிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்ல இந்த விஷயத்த போய் ஜான்சி ராணி சொல்லிட்டு வந்துடலாம்னு சொன்னேன் சரி முன்ன பின்ன தெரியாது எனக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க இது நான் என் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன் அம்மா உனக்கு உதவி செஞ்சதுல என்னுடைய சுயநலமும் அடங்கி இருக்குமா அந்த அல்டாப்னால உனக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை பாத்துட்டு போலாம்னு வந்தேன் சார் அவரால் எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல நீங்க கொடுத்த இந்த வாடகை வீட்டை வச்சு பிரமாதமா நடிச்சு நான் அந்த அல்டா போய் ஏமாத்துட்டேன் அவரும் என்ன மருமகளை ஏத்துக்க சம்மதிச்சுட்டாரு வெரி குட் அம்மா வென விதைச்சவன் வினையத்தான் இருப்பாங்கிற பழமொழி உண்மூலமா உண்மையாயிடுச்சு அந்த அல்டாப்பு ஏன் கண்ணு முன்னாலே என் முண்டாட்டிய சினிமாவை கூட்டிட்டு போனான் இப்போ அவன் முண்டாட்டிய அவன் கண்ணு முன்னாலே இன்னொருத்தன் சினிமாவை கூட்டிட்டு போறான் சட்டப்படியும் அவனை தண்டிச்சாச்சு தர்மப்படியும் அவனை தண்டிச்சாச்சுமா சார் இப்பவே அவர் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா உண்மையும் சொல்லி இல்லாம இருக்கேன் அதுக்குள்ள எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டா அவர் ஷாக் ஆயிடுவாரு ஆமா எலி பொறியில எளிதா மாட்டணும் ஆனா அந்த புலி மாட்டிக்கிச்சு வெக்கப்படுறேன் ஏய் என்ன ஏமாத்தன உனக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அது மட்டும் இல்ல என் பையன் முகத்திலேயே முழிக்க கூடாது மாமா என்ன மாமா மாமா கூடவே வந்தா எப்படி நீ அப்படி போய் தள்ளி நில்லு நான் இந்த மரவர உட்காந்துக்கிறேன் யாராவது வந்தா விசில் அடி வந்துட்டாங்களா சும்மா விசில் அடிச்சு பார்த்தேன் சமயத்துல விசில் வரலன்னா நீங்க மாட்டிப்பீங்களே நீ பயமுறுத்ததுல வந்ததும் நின்னு போச்சு இனிமே காலை கடல் மாலையில தான் இனிமே விசில் அடிக்கவே முடியாத ரொம்ப முக்கியம் எங்க கல்யாணத்துக்காக நாங்க பண்ண திட்டம் சக்சஸ் ஆயிடுச்சு இனிமே ஜாலிதான் ஆமாப்பா நீ கஞ்சம் மாதிரி நடிச்சதுனாலதான் அவனும் உன்ன ஒத்துக்கிட்டான் இனிமே இந்த விஷயங்களை நாம சத்தம் போட்டு பேசவே கூடாது காத்து வாக்கல அவ காதல விழுந்தா கூட நம்ம திட்டம் பொடி பொடி ஆயிடும் ஆனா அத்தை இவ்வளவு சுலபமா ஏமாறுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா நான் கூட எதிர்பார்க்கலப்பா தம்பி சுருட்டு வாங்கணும் சில்லறை இருக்குமா இப்படியே என்கிட்ட பணத்தை சுருட்டுறீங்க என்னங்க 100 ரூபாய் சாப்பிடுங்க சுருட்டு வாங்கிறதுக்கு 100 ரூபாயா நீங்க மட்டும் எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டீங்க 1000 தருவேன் தம்பி நீ இத எங்கிட்ட கொடுக்கறத அவன் பார்த்தா அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுடுவான் ஸ்தம்பிச்சு
நம்ம ஊர்ல நடக்கிற சிறப்பு செய்த இந்த வருஷமும் சீரும் சிறப்புமா நடைபெற போகுது. இந்த சிறப்பு சந்தையில வெற்றி பெற்றவங்களுக்கு ₹10,000 இந்த பரிசு தொகைய வெற்றி பெற்றவங்க தாராளமா எடுத்துட்டு போகலாம். இதோ கரிஞ்சே கண்ணாயிரம். அமைதி அமைதி. பணம் உனக்குதா? இந்த ஊர்ல என்னோட மோதிரத்துக்கு யாருக்கு தில் இருக்கு? தில் இருந்தா என்ன ஜெயிச்சிட்டு பணத்தை வாங்கிக்கங்க. காஞ்சனமாயா வாயா கருந்தேனு கண்ணாயிரம் தில் இருக்கா? நான் கேட்டேன், எனக்கு இருக்கியா தில்லு? வா. நான் பொம்பளையோட மோதிரதா? உன்னை ஜெயிக்கிறது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல. பாவம் பொம்பளை ஆச்சேன்னு பாக்குறேன். மரியாதை காப்பாத்தினா முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடு. போயா வெத்து வெட்டு. நீ சரியான ஆம்பளையா இருந்தா முதல்ல என்ன ஜெயிச்சிட்டு அப்புறமா பேசிய. நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த ஊரை சுத்தி வரணும். என்ன சொல்ற? துணி இல்லாமையா? சரியா, அப்படி நான் ஜெயிச்சிட்டேன்னா உன்ன முச்சந்தில உட்கார வச்சு இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து உன் தலையில சாணிய கரைச்சு ஊத்துவோம். சம்மதமா? சம்மதமா? சரி, அதை நான் பார்த்துடுவோம். ஐயோ, 10,000. Hello.
ஆமா அது மட்டுமா பையனோட அப்பாவுக்கு எக்கச்சக்கமான சொத்து அத்தனைக்கும் அந்த பையன் தான் வாரிசு யோ புரோக்கர் பாத்தியை விட்டுடாதயா ஒரே அம்க்க அமுக்கிடு அமுக்கிடுறேன் சொல்லிட்டீங்கல்ல பணம் எப்பயா கொடுப்பாங்க நாளைக்கு இந்நேரம் பண்ணி அனுப்புறேன் உங்க பொண்ணை கூட்டிட்டு ஊர் கோடியில இருக்கிற மாளிகைக்கு வந்துருங்க பணத்தை அங்க வாங்கிக்கலாம் பொண்ணையும் கூட்ட சொல்ற பொண்ணை மாப்பிள வீட்டுக்காரங்க பார்க்க வேண்டாமா அதுக்கு சொல்றியா சரி சரி இன்னைக்கு எப்படி வந்துருவா நாளைக்கு வண்டி அனுப்ப நான் கூட்டி வந்துடுறேன் போ பொண்ணு उड़ा अंदर यमन भयंकर कल्याण கடைசியா கேக்குறேன் அந்த பொண்ண எனக்கு கட்டி வைக்க முடியுமா முடியாதா உண்டா இல்லையா எஸ் ஆ நோ வா ஐயா ரொம்ப அவசரப்படுறான் அவ ரூட்லயே போய் மடக்கிர வேண்டியதான் டேய் கொஞ்சம் பொறுமையா இரு அந்த பொண்ண வீட்டுக்கு போய் அந்த பொண்ண பார்த்து அப்புறம் கல்யாணத்தை முடிச்சுக்குவோம் சீக்கிரம் வாங்க பொண்ணே ரெடி ஆயிடுச்சு டா இந்த பாருமா உன் இஷ்டப்படியே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன் உங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்கிறதுல எனக்கு என்ன லாபம் அம்மானே அம்மாட ஆ வந்தாச்சு வந்தாச்சு யாரே காரு वायी मुड़े
ஐயோ அப்பா சுமலதா காப்பாத்து காப்பாத்து கட்டாப்பா சுமலதா யாரு நான் கட்டிய போற பொண்ணு அவளை பார்த்து நான் போயிட்டு வா இருக்காதடா கட்டிக்க போறவனா அதான்றா நீ என்ன இல்லன்றீங்களா டிரைவர் வண்டி திருப்பிப்பா டிரைவர் வண்டி திருப்பிப்பா अपमान पण सपाद ஓகே புட்டிக்கு புட்டி வச்சிர வேண்டியதா இதுகளை விடுங்க நீங்க பணத்தை கொடுங்க இந்தமா அடி இந்த விட்டுல பாக்குறேன் இந்த பணத்தை வந்து இல்லையா அந்த பொட்டில இருக்க பணத்தை எனக்கு கரெக்டு இத வச்சு ஒரு முருகன் கோயில கட்டிடுவேன் முருகா ए टीचर ए अंजे मामा पटी इंगे इंगे अंजे लो जिनपा पटी इंगे या पटी इंगे नमक दे आओ पटी वांग रावले தூக்கி வீசிறேன் என்ன இனிமேல தான் அவன் சொன்ன பண்ணே அவன கட்டி வைங்க பொண்ணுங்க கமிங் இங்க பார் நீயா நான் ஆரம்பத்திலே நினைச்சேன் சரி ஓ இஷ்டப்படிய கல்யாணத்தை பண்ணி வச்சிறேன் பாத்தியா டேய் ஓ பேராசியால இந்த குடும்பமே அழிய தெரிஞ்சது இப்போவது திரும்ப புரியா இல்லையா சொல்றே என்ன அதான் திரும்பிட்டல்ல ரொம்ப அதட்றீங்களே நம்ம பொண்ணு அவ மனசுக்கு பிடிச்ச பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் என்ன ஏம்மா உன் புருஷன் குணத்துல எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் மாமா மாதிரி பேராச புடிச்சவ இருக்க கூடாதே கொஞ்சிருங்க அப்பா மாதிரி கோழையும் இருக்க கூடாதே கே புருஷன் இப்ப இருக்கிற மாதிரி எப்பவுமே தங்கமான புருஷனா இருக்கணும்
கல்யாணம் கட்டாத தனி பொண்ணுங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும். தங்கமான புருஷன் தங்கமான புருஷன் தங்கமான தங்கமான புருஷன் தங்கமான புருஷன் தங்க